We thank God for his favor upon our lives. நம் வாழ்விலே தேவன் காட்டிக் கொண்டிருக்கிற தேவ அனுகிரகத்திற்காக அவருக்கு நன்றி செலுத்துவோம். He has been speaking to us about his great love for Zion. சியோன் மேலுள்ள தன்னுடைய மிகுந்த அன்பை குறித்து தேவன் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். The Lord is speaking to us about his great love for his church. தன்னுடைய சபைக்கு நேராக இருக்கிற மிகுந்த அன்பை தேவன் நம்மோடு கூட பேசுகிறார். The Lord is speaking to us about how the Lord will restore Zion from all her captivity. எப்படி சியோனை தன்னுடைய அவளுடைய எல்லா விதமான அடிமைத்தனத்திலும் இருந்து விடுதலை செய்வார் என்று தேவன் பேசிக் கொண்டு வருகிறார். And then move as the Lord would lead us. அந்த வசனங்களை வாசித்துவிட்டு தேவனுடைய சித்தத்தின்படியாக நாம் தியானிக்கலாம். Awake, awake, put on thy strength, O Zion. Put on thy beautiful garments, O Jerusalem, the holy city, for henceforth there shall no more come into thee the uncircumcised and the unclean. எலும்பு எலும்பு சியோனே, உன் வல்லமை தரித்துக்கொள். பரிசுத்த நகரமாக எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை. Shake thyself from the dust, rise and sit down, O Jerusalem. Loose thyself from the bands of thy neck, O captive daughter of Zion. தூசியை உதறிவிட்டு எழுந்திரு, எருசலேமே வீற்றிரு. சிறைப்பட்டு போன சியோன் குமாரத்தியை, உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்துவிடு. For thus saith the Lord, ye have sold yourselves for naught, and ye shall be redeemed without money. விலையின்றி விற்கப்பட்டீர்கள், பணமின்றி மீட்கப்படுவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Now we thank God for all that the Lord has been speaking to us from this verse. இந்த வசனங்களிலிருந்து தேவன் நம்மோடு கூட பேசிக்கொண்ட வார்த்தைகளுக்காக நாம் நன்றி செலுத்துவோம். We see the real the love of God for Zion, for his church. இங்கு சியோனாகிய தன்னுடைய சபைக்கு மேலாக இருக்கிற தேவனுடைய அன்பை நாம் பார்க்கிறோம். You know, as the scripture says in verse 3, மூன்றாம் வசனத்திலே வேதம் சொல்லுகிறது போல, ye have sold yourselves for naught, விலையின்றி விற்கப்பட்டீர்கள். But we see the heart of God to redeem her and restore her back to himself. அவளை மறுபடியுமாக மீட்டுக்கொண்டு தனக்காக வைக்கும்படியாக இருக்கிற தேவனுடைய இருதயத்தை நாம் இங்கு பார்க்கிறோம். What the Lord is trying to convey to the church. சபைக்கு தேவன் என்ன சொல்ல விரும்புகிறார் என்றால், wake up, சபையே விழித்திரு, arise, சபையே எழும்பு. God still loves you is the message of God. தேவன் இன்னும் உன்னை அன்பு செய்கிறார் என்பதே தேவனுடைய செய்தியாக இருக்கிறது. You will be redeemed. நீ நிச்சயமாய் மீட்கப்படுவாய். And this shall be done by the hand of God. இது தேவனுடைய கரத்தினால் நடக்கும். And what a good news. இது என்ன ஒரு நற்செய்தியாய் நமக்கு உண்டு. What a wonderful news. என்ன ஒரு அற்புதமான செய்தியாய் நமக்கு இருக்கிறது. And no wonder the scripture says. இங்கு வேதம் சொல்லுகிறதிலே ஆச்சரியம் இல்லையே. You know, it says how beautiful upon the mountains are the feet of them that bring good tidings. நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவர்களுடைய பாதங்கள் சியோன் மலையிலே எவ்வளவு அழகாய் இருக்கிறது. நற்காரியங்கள் that despite the conditions of சபையினுடைய நிலைமை இப்படி இருந்தாலும் கூட, despite your conditions of சியோனுடைய நிலைமை இப்படி இருந்தாலும் கூட, God is going to redeem you. உன்னை தேவன் மீட்க போகிறார். Hallelujah. Hallelujah. How precious are the feet of them who publish this glad news. இந்த நற்செய்தி அறிவிக்கிறவருடைய அந்த பாதங்கள் எவ்வளவு அழகா இருக்கிறது. Now that is the original thought of this text or this verse. ஆகவே இந்த வசனத்தினுடைய மூல அர்த்தம் இதுவாகவே இருக்கிறது. Well, it can be used for preaching the gospel. இதைக் குறித்து சந்தேகம் இல்லை. இந்த வசனமானது சுவிசேஷம் அறிவிக்கப்படுவதற்கு பயன்படுத்தப்படலாம். But it is spoken in connection with the restoration of Zion. ஆனால் இந்த வசனம் சியோனை மறுபடியும் நிலைநிறுத்துவதற்காகவே பேசப்பட்டது. How beautiful upon the mountains are the feet of them that bring the good tidings. சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவர்களுடைய பாதங்கள். That publisheth peace. சமாதானத்தை கூறி that bringeth good tidings நற்காரியங்களை அறிவித்து, of good
that publisheth salvation, that saith unto Zion, thy God reigneth. சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து இரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சியோனுக்கு. You know, that's the good news. அதுதான் நற்செய்தி. The good news to God's remnant church in this hour is இந்த தேவனுக்கு மீந்திருக்கிற சபையின் நற்செய்தி என்னவென்றால் that God's time is come to restore. அவளை மறுபடியும் மீட்பதற்கு தேவனுடைய நேரம் வந்துவிட்டது. Your chains will fall off. உங்களுடைய கட்டுகள் கீழே விழப் போகிறது. You will again sing and shout for joy. நீங்கள் மறுபடியுமாக சந்தோஷத்தின் பாட்டை நீங்கள் பாடுவீர்கள். You will be given with a beautiful garment. பரிசுத்த வஸ்திரம் உங்களுக்கு கொடுக்கப்படும். God is bringing you back as a bride prepared for his son, the Lord Jesus Christ. தன்னுடைய குமாரனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு உரியதான மனவாட்டியாக நீங்கள் ஆயத்தப்படுவீர்கள். Are you encouraged? நீங்கள் உற்சாகப்படுகிறீர்களா இல்லையா? Are you encouraged? நீங்கள் உற்சாகப்படுகிறீர்களா? You know, we need to understand that all that God is speaking is not negative. தேவன் பேசுகிற எல்லா காரியங்களையும் எதிர்மறையானவைகள் அல்ல. He's talking about the earthliness, the dust, the carnality. All these things is not something negative, but remember, God's heart is very positive. God wants to restore Zion. அவரே தேவன் பேசிக்கொண்டிருக்கிற இந்த காரியங்கள் எல்லாம் எதிர்மறையான காரியங்கள் அல்ல. இந்த தூசி, இந்த மாம்ச சிந்தை, ஆத்தும மனிதன் இதெல்லாம் சொல்லுகிறார். இவைகள் எல்லாம் நேர்மறையான காரியங்களாகும். Yes. Let's remember one. ஒரு காரியத்தை உணருவோம். That God's heart is towards his church. தேவனுடைய இருதயம் தன்னுடைய சபைக்கு நேராக இருக்கிறது. To restore. அவளை மறுபடியும் நிலைப்படுத்த இருக்கிறது. You know, and so let us listen to whatever God has to say in the light of his heart's desire. அவருடைய இதயத்தின் வெளிச்சத்திலே நாம் இந்த காரியங்களை நாம் கேட்கக்கடவும். That he wants to, you know, prepare us as a bride unto the bridegroom. அப்படியாக நம்மை அந்த மணவாளனுக்கு உகந்த மணவாட்டியாக அவர் மாற்ற விரும்புகிறார். You know, he's providing a garment. அவர் நமக்கு ஒரு வஸ்திரத்தை கொடுக்கிறார். You know, so every word that God is speaking here is for the restoration of his church, his own. அவருடைய சியோனாகிய சபையை மறுபடியும் நிலைப்படுத்துவதற்காகவே ஒவ்வொரு வார்த்தையும் தேவன் பேசிக் கொண்டிருக்கிறார். So may God help us. தேவன் நமக்கு உதவி செய்யட்டும். So let's listen to what God has to say to us even today in the light of God's heart, which is a heart of love and restoration of his people. அப்படியாக தேவன் தன் இருதயத்திலே வைத்திருக்கிற வாஞ்சையின் வெளிச்சத்தின்படியாக அந்த இருதயம் தேவனுடைய அன்பான இருதயம் தேவனுடைய சபைக்கு நேராக இருதயத்தின் வெளிச்சத்திலே இந்த வசனங்களை நாம் கேட்க கடவும். The invitation is church, you take dominion. சபையே, in the name of the Lord Jesus Christ over every power. சபையே, தேவனுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வல்லமையினாலே எல்லா காரியங்களையும் ஆண்டுகொள். That is the desire. இதுவே சபைக்கு குறித்ததான தேவனுடைய Amen. So let's not see the word of God as something that will bring us down and negative. You know, it's not like that. God is telling, shake that dust off. ஆகவே இந்த வார்த்தைகளை எல்லாம் இந்த வார்த்தைகளை எல்லாம் நேர்மறையாக எடுக்க வேண்டும், எதிர்மறையாக எடுக்க வேண்டாம். நான் இப்படி இருக்கிறேனே என்று சோர்ந்து போக வேண்டாம். எலும்பு என்று தேவன் சொல்லுகிறார். Yes. அந்த தூசியை உதறிவிட்டு எலும்பு என்று சொல்லுகிறார். He is not causing us to fall down or go down, but he is telling us to arise, rise. தேவன் நம்மை சோர்ந்து போய் கீழே போகும்படியாக அழைக்கவில்லை. தேவன் சொல்கிறார், மேலே எழும்பு. He is telling you are fallen, you are down there, but arise, I want to lift you up. நீங்கள் கீழே விழுந்திருக்கிறீர்கள், ஆனால் அப்படியே இருக்க வேண்டாம். நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன், எழும்புங்கள் என்று சொல்கிறார். You are chained, but loose yourself. நீங்கள் கட்டப்பட்டிருக்கிறீர்கள், ஆனால் உங்களை விடுதலை செய்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். You are sitting on the ground, but arise and sit on the throne. நீங்கள் மண்ணிலே அமர்ந்திருக்கிறீர்கள், ஆனால் சிங்காசனத்திலே எழும்பி அமருங்கள் என்று சொல்கிறார். Amen. Is it not the glad and இது ஒரு நற்செய்தி இல்லையா? Hallelujah. Amen. So may God help us. தேவன் நமக்கு உதவி செய்யட்டும். Let not the enemy come and whisper in your ears. Every Sunday you come, you are hearing all these things. Das, dul, ye, wo. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இந்த தூசியை குறித்து கேட்கிறார். இப்படி அப்படி என்று எதிரியானவன் உங்களுடைய காதுகளிலே வந்து புசு புசுக்க வேண்டாம். No, he is telling you have already fallen, but rise up. நீங்கள் ஏற்கனவே விழுந்தாலும் எழும்புங்கள் என்று தேவன் சொல்கிறார். You are covered with dust, now you need to shake off that dust. உங்களுடைய உடம்பை சுற்றி தூசி இருக்கிறது, இப்பொழுது நீங்கள் உதறிவிட வேண்டும் என்று சொல்கிறார். Amen.
So whatever God has to say to us even this morning, listen to that and hear that in the light of this heart. இந்த தேவனுடைய இதயத்தின் வெளிச்சத்திலே நீங்கள் இந்த காலை பொழுதிலே கேட்கிற எல்லா வசனங்களையும் இந்த வெளிச்சத்திலே கேளுங்கள். Now we heard so much during the last couple of weeks. அதாவது கடந்த வாரத்திலே அநேக காரியங்களை கேட்டோம். You know, God wants the church to come out of every earth. எல்லா விதமான பூமிக்குரிய காரியங்களிலிருந்தும் தன் சபையை வெளியே கொண்டு வர விரும்புகிறார். Shake off every dust. எல்லா தூசியையும் உதறிவிட தேவன் விரும்புகிறார். We heard last week about how defilement come or we gather up dust in our lives through self. எப்படியாக அந்த சுயத்தின் மூலமாக நாம் தூசியை நாம் சேர்த்துக் கொள்கிறோம், எப்படியாக அந்த தூசியான காரியங்கள் வருகிறது என்று கேட்டோம். We saw how persistent the enemy is to get us somehow involved in something questionable. எப்படியாக அந்த கேள்விக்குறியான காரியங்களை கொண்டு வந்து சத்ருவானவன் தொடர்ந்து நம்மை கீழே கொண்டு போக முயற்சி செய்கிறான் என்று கேட்டோம். You know, so we saw one scripture from the book of Exodus 28:38. I will only quote that particular portion of that verse, the iniquity or in the holy things of the holy things. அப்படியாக நாம் பார்த்தோம் பரிசுத்தமானவைகளின் தோஷம் என்பதை பார்த்தோம். Yes, iniquity of the holy things. அந்த பரிசுத்தமானவைகளின் தோஷம். You know how, you know, iniquity can come into the realm of holy. எப்படியாக இந்த பரிசுத்த காரியங்களிலே அக்கிரமம் நுழைய முடியும் என்று பார்த்தோம். How in that realm of holy things the enemy is always trying to get in. எப்படியாக அந்த பரிசுத்த மண்டலங்களிலே எதிரியானவன் உள்ளே நுழைய முயற்சி செய்கிறான் என்று பார்த்தோம். That involves compromise in and through the self or in and through self. அப்படியாக சுய நலத்தின் விளைவினால் அந்த காரியங்கள் உள்ளே நகசியமாய் நுழைகிறது என்று பார்க்கிறோம். We saw several aspects or several things in the life. இந்த வார்த்தையின் வெளிச்சத்திலே பல காரியங்களை பார்த்தோம். Areas in the realm of அந்த அன்பின் மண்டலத்திலே, you know, how that very realm of love the enemy has destroyed. எப்படி அந்த அன்பின் நாமத்தை கொண்டு எல்லாவற்றையும் எதிரி நிர்மூலமாக்கி விட்டான் என்று பாருங்கள். I am not getting into that. We heard last week. கடந்த வாரம் நாம் இதை தியானித்தோம். ஆகையால் நான் மறுபடியும் சொல்லவில்லை. You know, God gave man, you know, God created man with that desire that he may have dominion. மனிதன் எல்லாவற்றிற்கும் மேலாக ஆண்டு கொள்ள வேண்டும் என்கிற அந்த ஒரு உள்ளுணர்வோடு கூட மனிதனை தேவன் படைத்தார். He know that he may have dominion. அவன் ஆண்டு கொள்ள வேண்டும் என்பதற்காக. No, that he may அவன் ஆளுகை செய்ய வேண்டும் என்பதற்காக. You know, but we know how much that is perverted. ஆனால் இன்று நாம் பார்க்கிறோம் அது எப்படியாக மாற்றப்பட்டிருக்கிறது. How perversion has come into the realm of அந்த ஆண்டு கொள்ள வேண்டும் என்கிற மண்டலத்தில் எப்படி மாறுபாடு வந்துவிட்டது. You know, that aspiration in man to have dominion is something that God gave. அப்படியாக ஆண்டு கொள்ள வேண்டும் என்கிற அந்த பேராசை பேராவல் மனிதனுக்கு தேவன் கொடுத்தார். But the enemy has destroyed that. எதிரியானவன் அதை களங்கப்படுத்தி விட்டான். You know, but that is to be used by us to spiritually move on into the realm. அப்படியாக ஆண்டு கொள்ள வேண்டும் என்கிற அந்த மண்டலத்திலே நாம் ஆவிக்குரிய விதமாக நாம் பயன்படுத்தப்படுவதற்கு கொடுக்கப்பட்டது. சொல்லுகிறார், இன்னும் நான் ஓடுகிறேன், பிடித்துக் கொள்ளும்படியாக. So that spiritual, that inspiration to have dominion is for spiritual dominion over everything of the அப்படியாக சத்ருவினுடைய காரியங்களுக்கு மேலாக நாம் ஆண்டு கொள்ள வேண்டும் ஆவிக்குரிய விதமாக என்கிற ஒரே ஒரு வாஞ்சியோடு கூட இந்த காரியத்தை தேவன் கொடுத்தார். But the self has come in. ஆனால் சுயம் வருகிறது. That inspiration is now used in every other realm. அப்படியாக அந்த உள்ளுணர்வானது நம்முடைய வாழ்வின் எல்லா பகுதிகளிலும் நாம் உபயோகப்படுத்துகிறோமே. We want to use that as inspiration for our excellence in the world. உலகத்தில் உயர்ந்த காரியங்களை அடைவதற்கு அந்த தலைசிறந்ததான தேவன் கொடுத்த, you know, that I may excel in the world. அந்த உள்ளுணர்வை பயன்படுத்துகிறோம். That I may go to get the first rank. நான் முதல் மதிப்பெண் பெற வேண்டும். You know, we use this inspiration in the realm of our academics, in the realm of our job, in the realm of business, in every realm. But when it comes to spiritual life, this inspiration is not the same. ஆனால் அந்த பேராவலை,
Yes or no? தேவன் கொடுத்த பேராவலை நாம் கல்வியிலே பயன்படுத்துகிறோம், வியாபாரத்தில் பயன்படுத்துகிறோம், வேலையில் பயன்படுத்துகிறோம். ஆனால் ஆவிக்குரிய வாழ்வு என்று வரும் பொழுது இதை நாம் பயன்படுத்தப்படுகிறதில்லையே. That inspiration is so much used in அப்படியாக இந்த சரீர காரியங்களுக்காக அந்த பேராவல் பயன்படுத்தப்படுகிறது. But when God gave that inspiration, he desired that to be used for our dominion in spiritual life. Over all the powers of the enemy. அந்த பேராவலை பயன்படுத்தி சத்துருவினுடைய எல்லா அதிகாரத்திற்கும் மேலாக ஆவிக்குரிய விதமாக நாம் வல்லமையாக மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காகவே தேவன் நமக்கு கொடுத்தார். That is why எதற்காகவே தேவன் நமக்கு கொடுத்தார். The apostle Paul I ஆகவே பவுல் சொல்கிறார், நான் தொடர்ந்து முன்னேறுகிறேன், நான் பிடிக்கும்படியாக, நான் பிடித்துக் கொள்ளும்படியாக. Now that inspiration is to be used actually for our spiritual growth. அந்த பேராவல் ஆனது உண்மையாகவே ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக பயன்படுத்தப்பட வேண்டும். But we hardly use. ஆனால் நாம் அதை துர்பிரயோகம் பண்ணுகிறோம். நம்முடைய வாழ்க்கையை பாருங்கள். Look at our children. நம்முடைய குழந்தையை பாருங்கள். எங்கே நாம் வலியுறுத்துகிறோம்? No, inspiration is given by us to our children to attain the best rank available, isn't it? அப்படியாக ஆவிக்குரிய விதமாக இந்த காரியங்களை பயன்படுத்த வேண்டும் என்று நான் நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் உற்சாகப்படுத்துகிறதில்லையே? உண்மைதானே? What do you think of? You write competitive exams. நீங்கள் போட்டி தேர்வை நீங்கள் You may excel and you come something in your life. உங்களுடைய வாழ்க்கையிலே In your life you may உங்களுடைய வாழ்க்கையிலே முன்னேறி But why is that inspiration not seen when it comes to spiritual life? That is the question mark. உலகத்தின் காரியத்திற்கே பயன்படுத்துகிறார்கள். நீங்கள் உங்கள் குழந்தைகளை உற்சாகப்படுத்துகிறீர்கள். ஆனால் ஆவிக்குரிய காரியங்கள் என்று வரும் பொழுது ஏன் அது நடக்கவில்லை என்பதே கேள்விக்குறி. So we see how the enemy is destroying them. ஆகவே நீங்கள் பார்க்கிறீர்கள் எப்படியாக சத்துரு எல்லாவற்றையும் நிர்மூலமாக்குகிறார். இதை நாம் சிந்திக்க வேண்டும். You know the enemy persists always எதிரியானவன் எப்பொழுதும் தொடர்ந்து முயற்சி செய்கிறான் to somehow involve us into something that is எப்படியாவது ஒரு சந்தேகத்தை கொண்டு வந்து அதையே பின்பற்றும்படியாக முயற்சி செய்கிறான் You know and God wants to deliver us from this மேலும் அந்த சுயத்திலிருந்து தேவன் நம்மை விடுதலை செய்ய விரும்புகிறார் You know God wants us to have him in the first place தேவன் தன்னை முதலிடத்தில் வைக்க விரும்புகிறார் not in merely saying it ஏதோ வளக்கினால் அல்ல but doing it நம்முடைய வாழ்க்கையிலே செய்வதினால் now that அதுதான் நீங்க நமக்கு போராட்டம் we all can say god is first தேவன் முதல் என்று எல்லாரும் சொல்லலாம் we all can say seek ye first the kingdom தேவனுடைய ராஜ்யத்தில் முதலில் தேடுங்கள் என்று எல்லாரும் சொல்லலாம் and all these things shall be added now saying is one ஆனா சொல்வது ஒன்று and ஆனா செய்வது இன்னொரு காரியம் that is where we find this great challenge இந்த இடத்தில் தான் நம்முடைய வாழ்க்கையில எல்லாரும் ஒரு போராட்டத்தை சந்திக்கிறோம் now we remember ஆனா உணர்ந்து கொள்ளுங்கள் இப்பொழுது god is doing everything for his church for his people that we may come into the place of நாம் ஆண்டு கொள்ள வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தோடு கூட தேவன் எல்லா காரியங்களையும் தன்னுடைய சபைக்கு தொடர்ந்து செய்து கொண்டு வருகிறார் உண்மைதானே The church is to have சபையானது ஆண்டு கொள்ள வேண்டும் Hallelujah She shall rule and reign அவரோடு கூட அவள் ஆளுகை செய்ய வேண்டும் ஆட்சி செய்ய வேண்டும் Overcome even as I overcame நான் ஜெயம் கொண்டது போல நீங்களும் ஜெயம் கொள்ளுங்கள் And sit with me in my என்னோடு கூட என் சிங்காசனத்தில் அமருங்கள் இதுதான் அவளுடைய அழைப்பு And the Lord has given us this inspiration தேவன் இந்த பேராவலை நமக்கு கொடுத்திருக்கிறார் This inspiration to have dominion is to come and be with him in his அப்படியாக அவரோடு கூட வந்து ஆண்டு கொள்ள வேண்டும் அவருடைய சிங்காசனத்தில் அமர வேண்டும் என்கிற அந்த உள்ளுணர்வு பேராவல் how the self ஆனால் எப்படி சுயநலம் வருகிறது and that everything in our life is channelized now நம்முடைய வாழ்வின் எல்லா காரியங்களும் இந்த சுயத்திற்காக இப்பொழுது மாற்றப்படுகிறது may god தேவன் நமக்கு உதவி செய்யட்டும் May God help us. தேவன் நமக்கு உதவி செய்து நம்மை விடுதலை செய்யட்டும். We need to move on. We also heard from the life of Abraham. ஆபிரகாமின் வாழ்விலே நாம் கேட்டோம். You know how the Lord really brought him to that realm of great test. தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு மிகப்பெரிய சோதனையிலே தேவன் அவரை கொண்டு வந்தார். The Lord gave him a gift. தேவன் அவருக்கு ஒரு பரிசு கொடுத்தார். Now with the gift of God in the life of அந்த பரிசிலே ஆபிரகாமின் வாழ்விலே He was also in a place of great trial. தன்னுடைய வாழ்விலே ஒரு மிகப்பெரிய சோதனையின் இடத்திற்கு வந்தார். Yes. Now how easily iniquity could come into the realm of holiness. எப்படியாக அந்த பரிசுத்த காரியங்களிலே அக்கிரமம் எளிதாக நுழைய முடியும் என்று பார்க்கிறோம். You know, but we thank God for the life of ஆனால் ஆபிரகாமின் வாழ்வுக்கு நாம் நன்றி செலுத்துவோம்.
You know, he had the weak moments in his life. But we see that he has been actually making a headway in his spiritual life. You know, and we saw very clearly from the book of Genesis. When God spoke to him about offering his son, you know, Abraham responded to God. Abraham devanukku pradiyuttaram selathinar. And as far as God is concerned, devanai porutha varaiyile, you know, he saw something from the life Abraham of Abraham. Avargal valkile avar oru kaaryathai paarthar. He tasted that which he never tasted from the life of Abraham. Avargal valkile edhai avar rusi paarkavillaiyo adhai rusi paarthar. That he let go his appadiyaga Abraham tan kumarane poga vittar. You know, and we thank God. அதற்காக நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். You know, because he gave him. அவர் தன் மகனை கொடுத்தபடியால் and God gave him back. அந்த மகனை திருப்பி தேவன் அவருக்கு கொடுத்தார். You know, this great salvation is அப்படியாக இந்த பெரிய இரட்சிப்பு நமக்கு வந்தது. You know, that's the great reality. அதுதான் மிகப்பெரிய உண்மையாகும். Yes. So there was no self. ஆகவே அங்கு சுயம் இல்லை. It was a perilous moment in the life of Abraham. We saw also how many a time in our own lives we hold back when the Lord says lay down. தேவன் சொல்கிறார் அதை எனக்கு கொடு என்று சொல்லும் பொழுது எவ்வளவு நேரம் நாம் அதை கொடுக்காமல் பிடித்து வைக்கிறோம். By holding back we have held the hand of God from releasing many things into our அப்படியாக அதன் மூலமாக தேவனுடைய ஆசீர்வாதம் நமக்கு வருகிறது தடைபடுகிறது என்று நாம் பார்க்கிறோம். You know, so we see so very clearly நாம் பார்க்கிறோம். Many things, you know, intrude into the things of God even in our நம்முடைய சொந்த வாழ்க்கையிலே கூட தேவனுடைய காரியங்களிலே பல காரியங்கள் ரகசியமாய் நுழைகிறது. Oh, we thank God for all that God spoke to us from the life of ஆபிரகாமின் வாழ்க்கையிலிருந்து தேவன் பேசி எல்லா காரியங்களுக்கும் நன்றி செலுத்துவோம். You know, and one thing I shared last week. You know, many a time we get convictions in the gathering. And we do respond to God in prayer in a short time. அதை குறித்து நாம் ஒரு சிறிய நேரத்திலே நாம் பிரதியுத்தரமும் செலுத்துகிறோம். We do respond. தேவனுக்கு நேராக நாம் ஜெபிக்கிறோம். We do not have much time to linger on. அவருடைய பிரசன்னத்திலே ஜெபிப்பதற்கு அதிக நேரம் இல்லாமல் இருக்கிறது அந்த சமயத்திலே. But then when we meet during the அதற்கப்புறமாக வார கூடுகையிலே நாம் வரும்பொழுது somehow we lose those எப்படியோ அந்த உணர்வுகளை நாம் மறக்கிறோம். உணர்த்திகளை மறக்கிறோம். Even when we share from those அந்த காரியங்களை நாம் பகிர்ந்து கொண்டாலும் we move into many பல காரியங்களிலே நாம் செல்கிறோம். You know, we meditate on many things. But in that, those convictions the Lord wrought in the meeting right here, it's lost. அப்பொழுது கூடுகையிலே எந்த உணர்த்துதலை தேவன் கொடுத்தாரோ அது இழந்து போய்விட்டது என்று நான் சொல்கிறேன். That's one thing of அது மிகப்பெரிய ஒரு முக்கியமான காரியம். Spend நேரம் செலவழியுங்கள். Meditate தேவ வார்த்தையை தியானியுங்கள். But don't, you know, lose those convictions God has wrought within you. உங்களுடைய இதயத்திலே தேவன் கொண்டு வந்த அந்த உணர்த்துதலை நீங்கள் இழந்து விட வேண்டாம், மறக்க வேண்டாம். We also heard very clearly from மேலும் நாம் தேவனுடைய வார்த்தையிலிருந்து கேட்டோம் about how you know the dust has come into or the self has come into the realms of worship, prayer. அப்படியாக எப்படியாக சுயமானது சுயத்தின் மூலமாக தூசி நம்முடைய ஜெபத்திலும் ஆராதனையிலும் வந்திருக்கிறது என்று பாருங்கள். You know, and it's my prayer that God will help நாம் எல்லோருக்கும் தேவன் உதவி செய்யும்படியாக நான் ஜெபிக்கிறேன். You know how the self interest has come into the realm of worship. எப்படியாக ஆராதனையின் காரியங்களிலே சுயமானது நுழைந்து விட்டது என்று பாருங்கள். You know, and I see that many a time God's people are robbed of a true time of worship. அநேக நேரங்களிலே உண்மையான ஆராதனையை தேவ ஜனங்கள் இழந்து போய் விடுகிறார்கள். தேவ ஜனங்களிலிருந்து அது கொள்ளையடிக்கப்படுகிறது. You know, and we kill that நாம் அந்த ஆராதனை நேரத்தை கொன்று போடுகிறோம். We kill that gathering by our own நம்முடைய சிந்தையினாலே நாம் அதை கொன்று போடுகிறோம். Yes. ஜெபமும் Oh my God really Oh தேவன் நமக்கு உண்மையிலே உதவி செய்யட்டும். God is speaking his word to us to deliver us that we may shake off these things
and we may come into the place of ascension. ஆகவே தேவன் நம்மை விடுதலை செய்து இந்த தூசி எல்லாம் உதறிவிட்டு நாம் முன்னேறி மேலே அடையும்படியாகவே இந்த வார்த்தைகளை தேவன் நமக்கு அனுப்புகிறார். Now let's just move on today morning. மறுபடியும் நாம் தியானிக்கலாம். Now this defilement நம்முடைய வாழ்க்கையில இந்த தீட்டானது this dust நம்முடைய வாழ்வில் இருக்கிற இந்த தூசியானது this earth touch நம்முடைய வாழ்வில் இருக்கிற இந்த மண்ணின் தொடுதலானது could come into our lives varakodum and it doesn't have to be necessarily so evil adhe thingaga irukka vendum not through so much of evil things thingana karyangalaga irukka vendum endra avashyam illai yes these unholy things avabaktiyana karyangal parishuddha matra karyangal they don't have to be something we call very evil mega thingana karyangalaga irukka vendum endra avashyam illai you know so the unholy things they don't have to be something very evil agar inda parishuddha matra karyangal avigal thingaga dhaan irukka vendum endra avashyam illai nay evil thingana karyangal yes when we talk about unholiness parishuddha matrathai naam kurithu pesum bolude parishuddha kulachilai kurithu pesum bolude many a time our thoughts linger on things which are very evil very cruel pala nerangalile naam koduramana karyam miga thingana karyathai naam manadil kondu varugirom yes something very migavum anda maasupatta karyamanadu something very black. migavum anda oru karuppana oru karyam yeah that's the way we think about ipidi dhaan parishuddha matrathu endru naam ninaithu kondirukkom yes you know and we need to realize that unholiness doesn't have to mean so evil so corrupt so dark so black அப்படியே பரிசுத்தமற்ற காரியங்கள் எப்பொழுதே தீங்காக தான் இருக்கும் கருப்பாக தான் இருக்கும் மிகவும் அசுத்தமாக தான் இருக்கும் என்று நினைக்க தேவையில்லை the earth touch இந்த பூமி மண்ணின் தொடுதல் or the defilement of the natural இல்லாவிட்டால் இந்த சரீர பிரகாரமான தீட்டான காரியங்கள் you know it doesn't have to be always so dark and so dirty and corrupt as we எப்பொழுதே நான் நினைத்து கொண்டிருக்கிறோம் அது அப்படி தான் இருக்கும் அது ரொம்ப கருப்பாக இருக்கும் ரொம்ப அசுத்தமாக இருக்கும் so we need to be delivered from that kind of இப்படிப்பட்ட மனநிலையிலிருந்து நாம் நிச்சயமாக விடுதலை ஆக வேண்டும் yes defilement அந்த தீட்டான காரியங்கள் can come in through many other things வேறு man that may not look like so dirty dark and black and corrupt அசுத்தமான காரியங்கள் வேறு வகையிலும் வரலாம் அது அது உண்மையாகவே அது கருப்பாக அது அசுத்தமாக மிகவும் இருட்டாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை yes so may god help us to see some of these ஆகவே இந்த சில காரியங்களை பார்க்க தேவன் நமக்கு உதவி செய்யட்டும் remember we are living in this world நாம் இந்த உலகத்திலே வாழ்கிறோம் என்று உங்களுக்கு தெரியும் and we are living on நாம் இந்த பூமியிலே வாழ்கிறோம் that is அது சபிக்கப்பட்ட ஒரு பூமியாகும் yes the lord cursed this கர்த்தர் இந்த பூமியை சபித்தார் we need to இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் everything in this இந்த சிருஷ்டியில் இருக்கிற எல்லாமே lies under ஒரு சாபத்தில் கீழே இருக்கிறது and god is going to ultimately release this great universe from that curse இறுதியாக தேவன் இந்த முழு பிரபஞ்சத்தையும் அந்த சாபத்திலிருந்து விடுதலை செய்ய போகிறார் yes you know we read that in the book இதை ரோமருக்கு நிருபத்தில் வாசிக்கிறோம் the whole creation is groaning for that அந்த விடுதலைக்காக முழு சிருஷ்டிப்பும் தவித்துக் கொண்டிருக்கிறது and they are looking out for the day there will be a manifestation of the sons of god who will bring this creation out in the sishigalai and the saabathil irundhu veliye kondu varugira deva putrargalukkaga and the naalukkaga and the sishigal thavithu kondirukirathu endru naam paarkirom so listen very carefully agaya gavanamai kelungal everything in this creation lies under in the sishigalai ellam
சாபத்தின் கீழாக இருக்கிறது. You know, and the proof of அதனுடைய ஆதாரம் என்னவென்றால், சாட்சி என்னவென்றால், the proof of this terrible அந்த பயங்கரமான சாபத்தின் சாட்சி என்னவென்றால், it is becoming more and more potent or obvious. அது அதிகமதிகமாக வெளிப்படையாக மிகவும் வல்லமையாக இருக்கிறது. It's becoming more and more evident day by day. ஒவ்வொரு நாளும் அது வெளிப்படையாகவே அதிகமாக தெரிகிறது. It is becoming more and more strong. அது இன்னும் அதிகமதிகமாக பலமாகிக் கொண்டே போகிறது. Yes, we are able to see that going from, you know, from one kind of strong expression to another strong ஒரு விதமான பலமான வெளிப்பாட்டிலிருந்து இன்னொரு விதமான பலமான வெளிப்பாட்டிற்கு அது நமக்கு வெளிப்படையாகவே வருகிறதை பார்க்கிறோம். The higher man would arise. எப்படியாக இந்த மனிதன் எவ்வளவு உயரமாக போகிறானோ, you know, the more man rises, எவ்வளவு அதிகமாக மனிதன் உயரமாக எழும்புகிறானோ, you know, to a higher place in himself, ஒரு உயர்ந்த நிலையிலே வருகிறானோ, the quicker he destroys, அவ்வளவு அதிகமாக சீக்கிரமாக தன்னை நிர்மூலமாக்கிக் கொள்கிறான். Yes, amen. இதை நீங்கள் பார்க்கிறீர்கள். You see that happens. நம்மை சுற்றி நடக்கிறதை நீங்கள் பார்க்கிறீர்கள். You know, as man rises up quicker or quickly according to his own abilities, தன்னுடைய சொந்த திறமையினால் மனிதன் எவ்வளவு அதிகமாக மேலே எழும்புகிறானோ, the quicker he rises up, அதிகமாக ஏறுகிறானோ, the quicker he destroys, அவ்வளவு அதிகமாக தன்னை அவன் நிர்மூலமாக்குகிறான். With his own work, இது தொடர்ச்சியான ஒரு காரியம். Amen. அவனுடைய சொந்த கையின் காரியம். Do you see that? நம்மை சுற்றி நடக்கிறதை பார்க்கிறீர்களா? We see that man rises up in his அவனுடைய பலத்தினால் மனிதன் மேலே எழும்புகிறான். With all the advancement of இந்த தொழில்நுட்பத்தின் எல்லா விதமான முன்னேற்றங்களும், with all that he could invent for himself, அவன் கண்டுபிடிக்கிற எல்லா காரியங்களும், the quicker he எவ்வளவு அதிகமாக எழும்புகிறானோ, the quicker he destroys himself, அவ்வளவு his own work, அதிகமாக அவன் தன்னையே அவன் நிர்மூலமாக்கிக் கொள்கிறான். Yes. அழித்துக் கொள்கிறான். You know, ஒரு காரியம் தெரியுமா? This is something we must see. இந்த ஒரு காரியத்தை ஆவியின் மூலமாக நாம் பார்க்க வேண்டும். Man may rise to மனிதன் எவ்வளவு உயரத்திற்கு வேணாலும் எழும்பலாம், அவனுடைய சொந்த திறமையினால், அவனுடைய பலத்தினால், அவனுடைய புத்தி கூர்மையினால், but he cannot rule out the power. ஆனால் அந்த மரணத்தின் வல்லமையை அவனால் ஜெயம் கொள்ள முடியாது. Amen. Even the most powerful nation and leader in the world இந்த உலகத்தில் have power. இந்த உலகத்தின் அதிக வல்லமை பெற்ற தேசத்தினுடைய தலைவராலும் கூட இதை செய்ய முடியாது. Yes. He cannot rule out the power of death. தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற மரணத்தின் வல்லமையை அவரால் மேற்கொள்ள முடியாது. Yes. Yes. இதுதான் உண்மை. And he cannot rule out the power of தீங்கினுடைய வல்லமையை அவனால் எடுத்து போட முடியாது. Yes. He cannot rule out the power of immorality. அப்படியாக பாவம் ஒழுக்கமற்ற காரியங்களுடைய வல்லமையை அவனால் எடுக்க முடியாது. From இந்த உலகத்திலிருந்து, இந்த உலகத்திலிருந்து, however greater heights he may rise up, மிகப்பெரிய உயரத்திற்கு அவன் சென்றாலும் கூட அவனால் அது செய்ய முடியாது. அவனால் அதை எடுத்து போட முடியாது. அந்த மரணத்தின் வல்லமை, he has no power over மரணத்திற்கு மேலாக அவனுக்கு அதிகாரம் இல்லை. He has no power over evil. தீங்கின் மேலாகவும் அதிகாரம் இல்லை. He has no power over immorality. அப்படியாக அந்த ஒழுக்கமற்ற காரியங்கள் பாவத்திற்கு மேலாகவும் அவனுக்கு அதிகாரம் இல்லை. Despite all the great heights he could rise up, தன்னுடைய பலத்தினாலே எவ்வளவு மேலாக எழும்பினாலும் கூட இவைகளை அவனால் செய்ய முடியாது. The further he எவ்வளவு மேலாக போனாலும், the more that power of evil is அவனுக்கு மேலாக அவ்வளவு அதிகமாக அந்த தீங்கு வருகிறது. Look at the evil minds of many leaders of nations today. தேச தலைவர்களுடைய அந்த தீங்கான சிந்தையை பாருங்கள். Yes, the farther எவ்வளவு அதிகமாக or the further எவ்வளவு அதிகமாக மேல் எழும்பினாலும், the power of evil is much more அந்த தீங்கினுடைய அந்த வல்லமை அதிகமாக அவன் மேல் வருகிறது. And death works, மரணம் கிரியை செய்கிறது. And he has no அவன் மரணத்திற்கு மேலாக வல்லமை இல்லாமல் இருக்கிறான். Amen. 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 Amen.
And we must. இதை நாம் புரிந்தாக வேண்டும். Yes. We are living in இப்படிப்பட்ட உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். And it's a way. இது ஒரு வீணான காரியம். To talk about. புதிய உலகத்தை குறித்து பேசுவது ஒரு வீணான காரியம். It's a vain thing to talk about. இந்த புதிய உலகத்தை குறித்து பேசுகிறது வீணான காரியம். It's a false thing to talk about the new world. அந்த புதிய உலகத்தை படைப்போம் என்று சொல்லுகிற காரியங்கள் ஒரு தவறான காரியமாகும். You know, people are talking so many things about new world order and new world and புதிய உலகம் புதிய உலகத்தை படைப்போம் என்று ஜனங்கள் அதிகமாக பேசிக் கொண்டு போகிறார்கள். I want to tell you, saints, it's all இது எல்லாம் ஒரு 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 ஏமாற்றுகிற வேலை. Man in reality has no power over death. மனிதன் உண்மையிலேயே மரணத்திற்கு மேலாக அதிகாரமற்றவன். Man has no power over evil. தீங்குக்கு மேலாக மனிதனுக்கு அதிகாரம் இல்லை. Over immorality. அநீதிக்கு நேராகவும் அந்த பாவத்திற்கு நேராகவும் மனிதனுக்கு அதிகாரம் இல்லை. The higher he goes, எவ்வளவு உயரம் போகிறானோ, the more destructive, அவ்வளவு அதிகமாக அவன் அழிக்கப்படுகிறான். That's the history. That is what we see. இதுதான் வரலாறு. இதுதான் நம்மை சுற்றி நாம் பார்க்கிறோம். So we live in a world that is under. ஆகவே நாம் வாழ்கிற உலகம் அந்த சாபத்தின் கீழ் இருக்கிறது. You know, there can be no எந்த ஒரு புதிய கிரமமும் வராது. No new world. புதிய உலகமும் இல்லை. Though people are harping about it day in and day out. இரவும் பகலும் ஜனங்கள் இதை குறித்து பாடினாலும் கூட. You know, they're talking about it. இதை குறித்து பாடுகிறார்கள், பேசுகிறார்கள். But nothing. ஆனால் இதை குறித்து ஒன்றும் நிகழாது. Until you change the nature. மனிதனுடைய சுபாவத்தை மாற்றும் வரையில் இது நடக்காது. And man has no. அதை செய்வதற்கு மனிதனிடத்தில் வல்லமை இல்லை. Oh, may God help us to understand. தேவ ஜனங்களே, இதை புரிந்துகொள்ள தேவன் நமக்கு உதவி செய்யட்டும். All these things that man may speak about cannot help. மனிதன் என்னவெல்லாம் பேசுகிறானோ அதை செய்வதற்கு மனிதனால் முடியாது. Yes, unless man's very nature, மனிதனுடைய சுபாவம் மாறுகிற வரையிலே, there can be no new order, there can be no எந்த ஒரு புதிய உலகமோ எந்த ஒரு புதிய கிரமமோ வராது. Yes, and we need to realize இதை நாம் உணர்ந்தே ஆக வேண்டும். How often we can be carried away by the songs that we, you know, hear people sing about the new world and எவ்வளவு அதிகமாக இந்த புதிய உலகம் என்று அநேகர் சொல்லுகிறதினால் நாம் பிடிக்கப்படுகிறோம். People can talk about even a new India. அநேகர் புதிய இந்தியா என்பதை குறித்து பேசுகிறார்கள். And how people are trying to make a new India. அதை படைக்க அநேகர் கிளம்பி இருக்கிறார்கள். I have to be very careful about what I say, but ஆனால் இது உண்மைதான். So we need to realize, brothers and sisters, தேவ ஜனங்களை நாம் உணர வேண்டும். Don't be deceived by மனிதனுடைய வார்த்தையினால் நீங்கள் வஞ்சிக்கப்பட வேண்டாம். நீங்கள் வஞ்சிக்கப்பட வேண்டாம், ஏமாந்து போக வேண்டாம். சப்தம் கே தவிர கே நஹி ஹோனா. வஞ்சிக்கப்பட வேண்டாம். Right words we need, brothers, strong words. Don't be deceived by man's words, however big they may be by name. எவ்வளவு பெரிய மனிதனாக இருந்தாலும் பரவாயில்லை, அவனுடைய வார்த்தையினால் ஏமாந்து போக வேண்டாம். God's word is what we need. தேவனுடைய வார்த்தையை மட்டுமே நாம் கனப்படுத்த வேண்டும். Don't believe a lie. விசுவாசிக்க வேண்டாம். However great, அவன் எவ்வளவு பெரியவனாக இருந்தாலும் பரவாயில்லை. By name and by stature, அவன் எவ்வளவு புகழ் பெற்றவனாகவும் எவ்வளவு பதவியில் இருந்தாலும் பரவாயில்லை. ஒரு பொய்யை விசுவாசிக்க வேண்டாம். Unless man's very nature, மனிதனுடைய சுபாவம் மாறாத வரையிலே, there can be no new world, எந்த ஒரு புதிய உலகமோ புதிய கிரமமோ வர முடியாது. And man has no ability to change. மனிதனுடைய சுபாவத்தை மாற்றுவதற்கு மனிதனிடத்திலே வல்லமை இல்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். May God help us. இதை புரிந்து கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்யட்டும். So don't get caught in the web of all these things that men are doing. இந்த மனிதன் செய்து கொண்டிருக்கிற காரியங்களின் வலைகளை மாட்டிக்கொள்ள வேண்டாம். We live in a world. நாம் இந்த உலகத்திலே. We live in a creation like இப்படிப்பட்ட சிருஷ்டிப்பிலே இந்த பூமியில நாம் வாழ்கிறோம். Yes. May God register this in our தேவன் இதை பதிய வைக்கட்டும். And the prince of மேலும் இந்த உலகத்தின் அதிபதியானவன், he has got things in his அவன் hands. கைகளிலே அவன் காரியங்களை வைத்திருக்கிறான். This cursed, இந்த சபிக்கப்பட்ட உலகம், the prince of this world has இந்த உலகத்தின் அதிபதியானவன்
அதை கையில் கொண்டிருக்கிறான். You and I will நீங்களும் நானும் இந்த உலகத்தில் வாழ்வோம். Yes. வாழ்கிறோம். Remember, while we are நாம் இந்த உலகத்தில் வாழும் பொழுது we are very much in this world where he has his control and in அந்த சத்துருவானவன் கட்டுப்படுத்தி தன்னுடைய அதிகாரத்தை செலுத்துகிற இந்த உலகத்தில் தான் நாம் வாழ்கிறோம். இதை புரிந்து கொள்ளுங்கள். நாம் கர்த்தருக்கு உரியவர்கள் தான், ஆனாலும் இன்னும் இந்த உலகத்தில் தான் வாழ்கிறோம். That's what Jesus prayed in. ஆகவே இயேசுவானவர் யோவான் 17 ஜெபிக்கிறார். And so the Lord said, keep them from the evil one. அந்த தீங்கானவரிடத்திலிருந்து காத்துக்கொள்ளுங்கள் என்று ஜெபிக்கிறார். Amen. 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 He said not take them away. உலகத்திலிருந்து எடுக்க வேண்டாம். The Lord did not say take them away. But he said அவர் சொன்னார், தேவனே அவர்களை காத்துக்கொள்ளும். Keep them from அந்த தீங்கானவரிடத்திலிருந்து அவர்களை காத்துக்கொள்ளும். Keep them from சாத்தானின் கரத்திலிருந்து அவர்களை காத்துக்கொள்ளும். Keep them from the இந்த உலகத்தின் அதிபதியானவனிடத்திலிருந்து அவர்களை காத்துக்கொள்ளும். Yes. That is what இதுதான் இயேசுவானவர் ஜெபித்தார். So we need to உணர வேண்டும். The prince of this world has this world in இந்த உலகத்தின் அதிபதியானவன் இந்த உலகத்தை கையில் வைத்திருக்கிறான். Yes. We need இதை நாம் உணர்ந்தாக வேண்டும். But the day ஆனால் ஒரு நாள் வருகிறது. It shall be taken from him. எடுக்கப்பட்டு போகும். Amen. Amen. This whole universe will be brought out. இந்த முழு பிரபஞ்சமும் எல்லாவிதமான சாபத்திலிருந்தும் நீக்கப்படும். We need to நாம் உணர வேண்டும். That is the great call. இதுவே சபையினுடைய இயேசுவின் சபையினுடைய மிகப்பெரிய அழைப்பாகும். So we are living in this நாம் இந்த உலகத்தில் வாழ்கிறோம். We are part of this இந்த சிருஷ்டிப்பின் பங்காக நாம் இருக்கிறோம். That is growing. ஒரு சிருஷ்டிப்பு. We also grow ourselves. நாம் நமக்குள்ளாக தவித்துக் கொண்டுதான் இருக்கிறோம். Amen. Amen. Everything is in the hands of எல்லா காரியங்களும் இந்த உலகத்தின் அதிபதியின் கையில் இருக்கிறது. We need to இதை நாம் உணர்ந்தாக வேண்டும். The world has got things in his hands அந்த உலகம் அவன் கையில் இருக்கிறது. இதை குறித்து எந்த சந்தேகமும் இல்லை. Yes. And if we live in இப்பொழுது நாம் இந்த உலகத்தில் வாழும் பொழுது or as we இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது we can see his hand அவருடைய கரத்தை நாம் எல்லா இடங்களிலும் பார்க்கிறோம். We can see his hand coming நம்ம மேலும் அவருடைய கரம் வருகிறதையும் பார்க்கிறோம். It's a reality. இது ஒரு உண்மை. That's why Jesus prayed, keep them from the ஆகவே தான் இயேசுவானவர் ஜெபித்தார், தீங்கானவனுடைய கரத்திலிருந்து அவர்களை காத்துக் கொள்ளுங்கள் என்று. Yes, சத்ரு சே பனா சத்ருவினுடைய கரத்திலிருந்து இவர்களை காத்துக் கொள்ளுங்கள் என்று ஜெபித்தார். Yes. So Jesus Christ ஆகவே தான் இயேசுவானவர் இப்படி ஜெபித்தார். If you live in this நீங்கள் வாழ்ந்தால் he has அவன் உங்கள் அவனுடைய கரம் உங்கள் மேல் வருகிறதா இருக்கிறது. He has you or his hand is spread. அவருடைய கரம் உங்களுக்கு அருகாமையில் இருக்கிறது. Yes. You know, and the moment we step across the kingdom of God's தேவ குமாரனுடைய அந்த ராஜ்யத்திலிருந்து நீங்கள் காலடி எடுத்து வெளியே வைக்கும் பொழுது you know the moment we take a step away we are right there into எந்த நேரத்தில் நாம் நம்முடைய காலை வெளியே எடுத்து வைக்கிறோமோ உடனடியாக அவனுடைய கரத்தில் வந்து விடுகிறோம். Yes, we are right there in the உடனடியாக அந்த சத்துருடைய ராஜ்யத்தில் வருகிறோம். You know you don't have to இதற்காக நீங்கள் எங்கும் பிரயாணப்பட வேண்டாம். You don't have to buy tickets. நீங்கள் ஆன்லைன் டிக்கெட் வாங்க வேண்டாம். He will never ask for your ID or even your credit card.
அவன் உங்களுடைய அடையாள அட்டையோ டெபிட் கார்டையோ கேட்க மாட்டான். நோ கூகுள் பே நதிங் இஸ் நெசஸரி. தேவை இல்லை அங்கே போவதற்கு. இட் டேக்ஸ் ஒன்லி ஒரு நடிப்பது தான் இதற்கு அவசியம். You step out of the kingdom of God's son, you are right there in the kingdom of God. ராஜ்யத்திலிருந்து எப்பொழுது வெளியே போகிறீர்களோ உடனடியாக அந்த இருட்டின் ராஜ்யத்தில் வந்து விடுகிறீர்கள். இதுதான் உண்மை. இதை நாம் நிச்சயம் உணர வேண்டும். This is necessary to remind. It is necessary to remind. நம்மை நாமே நியாயப்படுத்த வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. You know, the moment you touch அந்த மண்டலத்தை நீங்கள் எப்பொழுது தொடுகிறீர்களோ, you know that you are touching the நீங்கள் மரணத்தின் மண்டலத்தை தொடுகிறீர்கள் என்று உங்களுக்கு தெரியும். Please. Now this is not negative. இது ஏதோ எதிர்மறை பிரசங்கம் அல்ல. இது தேவ வசனம். It's very இது ஒரு நேர்மறையான பிரசங்கம். That the moment you cross the kingdom of light, you are in the kingdom. நீங்கள் எப்பொழுதெல்லாம் அந்த ஒளியின் ராஜ்யத்திலிருந்து வெளியே வருகிறீர்களோ உடனடியாக அந்த இருட்டின் ராஜ்யத்திலே காலடித்து வைக்கிறீர்கள். The moment you cross the kingdom of light, இந்த ஜீவனுடைய ராஜ்யத்திலே நீங்கள் வெளியே வரும் பொழுது you are touching the kingdom. நீங்கள் மரணத்தின் ராஜ்யத்தை நீங்கள் தொடுகிறீர்கள் உடனடியாக. Amen. This is இது ஏதோ ஒரு தத்துவம் அல்ல. This reality, இது ஜீவனுடைய உண்மையாகும், வாழ்க்கையின் உண்மையாகும். And how often we have இதை எவ்வளவு அதிகமாக நாம் உணர்கிறோம். That you have touched something that is ஜீவன் இல்லாத ஒரு காரியத்தை தொட்டோம் என்று உணர்கிறோமே. உண்மைதான். Amen. Amen. நீங்கள் உணர்ந்தீர்கள். You felt that you had touched something that is ஜீவன் இல்லாத ஒரு காரியத்தை தொட்டோம் என்று உணர்ந்தீர்கள். Yes. நாம் மரணத்தை தொட்டோம் என்று தெரியும். So it's a reality in our life. ஆகவே நம் வாழ்வில் இது உண்மையாக தான் இருக்கிறது தேவ ஜனங்களே. So ஆகவே கவனமாய் கேளுங்கள். Now the more you want to progress on in தேவனிலே நீங்கள் அதிகமாக வளர விரும்பும் பொழுது, yes, the more you want to grow in the Lord, இன்னொரு வார்த்தையிலே தேவனிலே நீங்கள் அதிகமாக வளர விரும்பும் பொழுது, the more we have to be sensitive, நாம் அதிகமாக எச்சரிக்கையாக உணர்வுள்ளவராக இருக்க வேண்டும். That we do not touch the realm, நாம் மரணத்தின் மண்டலத்தை தொடக்கூடாது என்பதில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். We do not touch the realm. இந்த பூமியை நாம் மண்ணை தொடக்கூடாது என்பதில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். That we do not touch that realm. அந்த சாபத்தின் காரியங்களை தொடக்கூடாது என்பதில் உணர்வுள்ளவர்களாக இருக்க வேண்டும். Yes. So this is something that we ought to be concerned about. நம்முடைய சொந்த வாழ்க்கையில் இந்த ஒரு காரியத்தை குறித்து நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும். Yes. So if your desire and my desire is to grow on devanile neengalum naanum valara vendum endru virpapattal vaanjithal, you know, we should arm ourselves ipdi patta sindhayodu kuda naam nammai naame aayathama irukka vendum. Lord devane enakku kirubai tharum to be sensitive umakku unarvullavanaga irukka ummude parishutha aaviyanavarku unarvullavanaga irukka that I dare not cross நான் வரம்பை மீறாதபடிக்கு I dare not to cross and touch anything அந்த மண்டலத்திலே நான் வரம்பை மீறி தொடாதபடிக்கு. Yes. We might have done that in the past. கடந்த காலத்திலே இதை நாம் செய்திருந்திருக்கலாம். We could have touched many things in the past. கடந்த காலங்களிலே நாம் பல காரியங்களை அங்கு தொட்டிருந்திருக்கலாம். At one time as God's children we were in ஒரு காலத்தில் தேவனுடைய ஜனங்களாக நாம் உணர்வற்றவர்களாக இருந்திருக்கலாம். ஆனால் இப்பொழுது the question is இப்பொழுது தான் என்ற கேள்வி. Amen. Forget the கடந்த காலத்தின் காரியங்களை மறந்து விடுங்கள். Now that's இதுதான் தேவன் சொல்கிறார். சீயோன் குமாரத்திகளே எழும்புங்கள், உங்களை விடுவித்துக் கொள்ளுங்கள், கடந்த காலத்தை மறந்து போங்கள், நிகழ்காலத்தை நினையுங்கள், இப்பொழுது நினையுங்கள், மேலும் எதிர்காலத்தையும் நினையுங்கள். ஓ தேவன் நமக்கு உதவி செய்யட்டும். ஒரு காலத்தில் செய்திருந்திருக்கலாம்,
we may have touched many அந்த மண்டலத்திலே பல காரியங்களை தொட்டிருக்கலாம் ஆனால் இப்பொழுது Lord தேவனே நான் இதை செய்ய விரும்பவில்லை Lord now I want to நான் உணர்வுள்ளவனாக இருக்க விரும்புகிறேன் Now I want to be more இப்பொழுது நான் மிக எச்சரிக்கையாக இருக்க விரும்புகிறேன் ஏனா நான் இந்த உலகத்தில் இருக்கிறேனே I am in this cursed நான் இந்த தவிக்கப்பட்ட பூமியில் இருக்கிறேனே The whole creation இந்த முழு சிருஷ்டிப்பும் தவித்துக் கொண்டிருக்கிறது and we ourselves are நாமும் தவித்துக் கொண்டிருக்கிறோம் that we may come into the fullness of அந்த இயேசு கிறிஸ்துவினுடைய ஜீவனுடைய பரிபூரணத்திற்கு வரும்படியாக so one thing I want to share with ஆகவே ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் you know we are in that learning நாம் இந்த நாம் கற்றுக் கொண்டிருக்கிறோம் and let us be there for ஆகவே தேவனுக்கு நாம் திறந்து காணப்படுவோமாக yes let's be open தேவனுக்கு திறந்து காணப்படுவோம் and let's தேவனே என்ன ஜெபிப்போம் எனக்கு கற்று தாரும் நான் திறந்து இருக்கிறேன் நான் உம்மை சார்ந்திருக்க விரும்புகிறேன் I want to be sensitive உமக்கு நான் உணர்வுள்ளவனாக இருக்க விரும்புகிறேன் holy spirit ஆவியானவர் எனக்கு உதவி செய்யும் So let's have that ஆகவே நாம் திறந்த இதயத்தை கொண்டிருப்போம் that open heart to learn to be sensitive to the holy spirit in these கற்றுக்கொண்டு ஆவியானவருக்கு உணர்வுள்ளவனாக இந்த நாட்களிலே காணப்பட நாம் ஜெபிப்போம் you know at ஒரு காலத்திலே we all நாம் வாழ்விலே சொல்ல முடிந்தது we have done நாம் காரியங்களை செய்தோம் without being sensitive தேவனுக்கு உணர்வற்றவர்களாக இருந்தோம் என்று சொல்ல முடியும் என்னுடைய வாழ்க்கையில எனக்கு தெரியும் நான் காரியங்களை செய்தேன் where I was நான் உணர்வற்றவனாக இருந்தேன் but நான் முன்னேறும் பொழுது I know இதை நான் கற்றுக்கொண்டேன் என்று எனக்கு தெரியும் not to do those things again மறுபடியும் அந்த காரியங்களை நான் செய்ய கூடாது என்று எனக்கு தெரியும் you know அதுதான் கற்றல் அதுதான் முன்னேற்றம் பவுல் அவர் சொல்கிறார் நான் குழந்தையாக இருந்த பொழுது குழந்தையைப் போல பேசினேன் குழந்தையைப் போல நடந்தேன் ஆனால் இப்பொழுது you know so அங்க ஒரு மாற்றம் வருகிறது so we நாம் எல்லோருக்கும் கடந்த காலம் உண்டு எனக்கு தெரியும் in the past we have done கடந்த காலங்களிலே பல காரியங்களை நாம் செய்திருக்கிறோம் where we were உணர்வற்றவர்களாக இருந்தோம் we were not கவனம் இல்லாமல் இருந்தோம் and so we நாம் செய்தோம் அதனுடைய விளைவு நமக்கு தெரியும் நம்முடைய வாழ்வில் மரணத்தை தொட்டோம் we touch things which are அப்படியே கலங்கமான காரியங்களை மாசுபட்ட காரியங்களை தொட்டோம் நம்மை தீட்டுப்படுத்தினோம் தேவன் நம்மை மன்னித்தார் when we repented and turned அதற்காக நாம் மனம் திரும்பிய பொழுது தேவன் நம்மை மன்னித்தார் ஆனால் இப்பொழுது but now we are going இப்பொழுது நாம் மிக கவனமாக இருக்க போகிறோம் amen 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 now that இப்பொழுது நாம் முன்னேறுகிறோம் படியால் முன்னேறுகிறபடியால் you know we want நாம் கவனமாக இருக்க விரும்புகிறோம் I don't want to just step out of the realm அவருடைய ஆளுகைக்கு கீழாக இருந்து கொண்டு நான் வெளியே போக விரும்பவில்லை நாம் கற்றுக்கொண்டோம் ஒரு கடினமான வழியில் இருந்திருக்கலாம் இல்லாவிட்டால் கஷ்டமாக வழியில் இருந்திருக்கலாம் நாம் ஒரு இப்பொழுது நிலைக்கு வந்து விட்டோம் I know that I can say that என்னுடைய வாழ்வில் இருந்தும் நான் சொல்ல முடியும் that others may but I others மற்றவர்கள் செய்யலாம் but ஆனால் நான் செய்ய முடியாது you know in many areas I have learned பல இடங்களிலே இந்த காரியத்தை நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன் and I am sure some of you also உங்களில் சிலரும் இதை கற்றுக்கொண்டிருக்கலாம் எனக்கு என்று தெரியும் ஆனால் இதுதான் உண்மை that others may but மற்றவர்கள் செய்யலாம் ஆனால் என்னால் முடியாது yes தேவ ஜனங்களை உணர்ந்து கொள்ளுங்கள் as we grow in a certain ஒரு மண்டலத்திலே நாம் வளரும் பொழுது or when we grow on in this இல்லாவிட்டால் கிறிஸ்துவின் அழைப்பிலே நாம் வளரும் பொழுது we become more and more limited நாம் மிகவும் அதிகமாக ஒரு வரம்புக்குள் வருகிறோம் to the இன்னொரு மண்டலத்திற்கு போகாதபடி hallelujah do you understand what I'm saying you become so limited மற்ற மண்டலத்திற்கு செல்லாதபடி மிகவும் ஒரு வரம்புக்குள்ளாக வருகிறோம் but remember this is not ஆனால் இது ஒரு தண்டனை அல்ல என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் yes
It's not a life of defeat. தோற்கடிக்கப்பட்ட வாழ்க்கை அல்ல. It's not a life that is unsuccessful. அது ஏதோ ஒரு வெற்றி இல்லாத ஒரு வாழ்க்கை அல்ல. Remember, the more we feel limited to the other realm, we are progressing in the realm of ஆகையால் அந்த மண்டலத்திற்கு போகக்கூடாதபடி நாம் எவ்வளவு அதிகமாக வரம்புக்குள் வருகிறோமோ நாம் தேவனுக்குள்ளாக அதிகமாக வளர்கிறோம் என்ற அர்த்தம். Hallelujah. So the question that I want to ask us, do you want to go on in the realm of God's purpose? தேவனுடைய நோக்கத்தின் மண்டலத்திலே வளர விருப்பமா? And if you are wanting to go on in the realm of God's தீர்மானத்தின் மண்டலத்திலே நீங்கள் செல்ல விரும்பினால் தொடர்ந்து செல்ல விரும்பினால் we all will experience a greater limitation. நாம் எல்லாரும் ஒரு அதிகமான in that realm where everybody எல்லாரும் காணப்படுகிற அந்த மண்டலத்திற்கு செல்லாதபடி நாம் அதிகமான ஒரு வரம்பை நாம் சந்திப்போம். Yes, we will be மிகவும் வரம்புக்குள்ளாக காணப்படுவோம். Where when people are lavishing themselves and indulging themselves without any limitation, you are எந்த மண்டலத்திலே ஜனங்கள் மிகவும் கட்டுப்பாடற்று அவர்கள் மிகவும் வரம்பு மீறி நடக்கிறார்களோ அதிலே நாம் செல்லாதபடிக்கு ஒரு வரம்புக்குள்ளாக காணப்படுவோம். Yes. நீங்கள் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறீர்கள். You may see other believers in that. அந்த இடத்திலே விசுவாசிகளை காணலாம். You may see many Christians. அந்த மண்டலத்திலே அநேக கிறிஸ்தவர்களை காணலாம். அவர்கள் கட்டுப்பாடற்று இருக்கிறார்கள். They find such a freedom and மிகப்பெரிய விடுதலை மிகப்பெரிய சுதந்திரம் உண்டு. But ஆனால் நீங்கள் அப்படியாக இருக்க முடியாது. Because you are moving in the realm. ஏனென்றால் நீங்கள் தேவனுடைய தீர்மானத்தின் மண்டலத்தில் வருகிறீர்கள். So well, the persuasions of the enemy will come to us. எதிரியாருடைய முயற்சி நம்மேல் வரும். You know, to bring அந்த சுயத்தை கொண்டு வரும்படியாக. Look at the poor you are like this. Look at those. அவர்களை பார், அவரும் விசுவாசி தானே, அவர்களும் கிறிஸ்தவர்கள் தானே, நீ ஏன் இப்படி இருக்கிறாய் என்று சத்துருவானவன் சொல்வான். They also அவர்களும் சபைக்கு செல்கிறார்கள். They show also அவர்களும் சாட்சி பகல்கிறார்கள். உண்மைதான், இது உண்மைதான். ஆனால் இதுவும் மிகப்பெரிய உண்மைதான். So when we begin to move in the realm of God's தேவனுடைய தீர்மானத்தின் மண்டலத்தில் நாம் முன்னேறும் பொழுது definitely we will find limitation. மற்ற மண்டலத்துக்கு செல்லாதபடி நிச்சயமாகவே நமக்கு வரம்புகள் உண்டு. We cannot be unlimited like without any limit. மற்றவர்களைப் போல கட்டுப்பாடற்று நாம் வாழ முடியாது, வரம்பற்று வாழ முடியாது. Now this is something that we all இந்த ஒரு காரியத்தை நாம் எல்லோரும் அனுபவிக்க வேண்டும். You know that tells us that you are நீங்கள் முன்னேறுகிறீர்கள் என்று இது காண்பித்துக் கொடுக்கிறது. This is a very good sign that you are progressing in the realm of தேவனுடைய அந்த நீர்மானத்தின் மண்டலத்திலே வளர்கிறீர்கள் என்பதற்கு நல்ல ஒரு அடையாளம் இது. Yes. Now when we turn to the book of இப்பொழுது வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்திற்கு வாருங்கள். பதினாலாம் அதிகாரம். A scripture we have turned many பல நேரங்களில் இதை நாம் திருப்பி இருக்கிறோம், பார்த்திருந்திருக்கிறோம். And I looked and lo, a lamb stood on Mount Zion, and with him 144,000, having his father's name written in their foreheads. பின்பு நான் பார்த்தபோது இதோ சியோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டியானவரையும் அவரோடு கூட அவருடைய பிதாவின் நாமம் தங்கள் நெற்றிகளில் எழுதப்பட்டிருந்த 144,000 பேரையும் நிற்க கண்டேன். Yes. Yes. And we read in நாலாம் வசனம். From the middle of the Matthew Pavudi, this says, these are they which follow the lamb with a sword. ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே. These are they which follow, verse 4, these are they which follow the lamb with a sword. ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே. Chapter 14, verse 4. வெளிப்படுத்தின விசேஷம் பதினாலாம் அதிகாரம் நாலாம் வசனம் மத்திய பகுதி. ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே அவர்கள். ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே. Yes.
know, this is what it means to go right on. இதுதான் தேவனோடு கூட பிரயாணிக்கிறோம் என்கிறதற்கு அர்த்தமாகும். Yeah, you know, this is, as we shared a while back, moving on in that realm of தேவனுடைய அந்த தீர்மானத்தின் மண்டலத்திலே முன்னேறுவது என்பதற்கு நாம் சொன்னோமே அதுக்கு இதுதான் அர்த்தம். You know, this is அந்த மண்டலம். Follow the lamb whithersoever. ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்று. 144,000 பேர் ஜனங்கள். That speaks about a government. அது ஒரு ஆளுகைக்கு கீழாக இருக்கிற ஜனங்களை குறிக்கிறது. You know, that number speaks about God's அது தேவ அதிகாரத்திற்கு கீழாக வருகிற ஜனங்களை குறிக்கிறது. அந்த எண் அதை குறிக்கிறது. Yes. You know, so we see that these people follow the lamb wheresoever he goes. இந்த ஜனங்கள் ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிற ஜனங்கள். Now this is the difficulty of those who want to move on with the Lord. முன்னேறுகிற ஜனங்களினுடைய பிரச்சனையாக இருக்கிறது. Yes. Those who want to go on with the முன்னேறுகிற ஜனங்கள் they will find this difficulty சந்திப்பார்கள். That they cannot go wherever they want to go. அவர்கள் எங்கெல்லாம் விருப்பப்படுகிறார்கள் அங்கே போக முடியாது. Amen. This is the difficulty. இதுதான் இந்த மண்டலத்தின் பிரச்சனை. Whereas in the other places எங்க வேணாலும் செல்லலாம். There's no limitation. But those who are moving on in Christ. முன்னேறுகிறவர்கள் Hallelujah. Amen. We are going to experience a limitation. நாம் ஒரு வரம்பை சந்திக்க போகிறோம் அனுபவிக்க போகிறோம். And that is the difficulty we all face. நாம் எல்லாரும் இந்த பிரச்சனையை சந்திப்போம். That is a difficulty of following the Lord. இதுதான் பின்பற்றுகிறவர்களுடைய பிரச்சனை. That is the difficulty of going on with the Lord. தொடர்ந்து முன்னேற வேண்டும் என்கிற ஒரு பிரச்சனை. Hallelujah. Hallelujah. And I want to tell all my young என்னுடைய எல்லா வாலிப சகோதர சகோதரிகளுக்கு சொல்கிறேன். It's not a matter of இது ஏதோ GSF என்கிற ஒரு காரியம் அல்ல. It's not a matter of இந்த ஐக்கியத்தின் காரியம் அல்ல. This is the matter of those who follow the Lamb. ஆண்டவரை பின்பற்றுகிற அவர்களுடைய காரியம் இது. I want to tell you want to leave this நீங்க சபையை விட்டு போக வேண்டுமானால் போகலாம். வேறு சபைக்கு போகலாம். But if that church also speaking about following the lamb you will face the same problem. அந்த சபையும் அந்த ஆட்டுக்குட்டியானவரை பின்பற்றுகிறதை குறித்து பேசினால் உங்களுக்கு அதே பிரச்சனை தான் மறுபடியும் வரும். இதே பிரச்சனை தான் அங்கு மறுபடியும் வரும். Even that place also the purpose of God is strongly preached and practiced in a local church. நீங்கள் போகிற அந்த உள்ளூர் சபையிலே தேவனுடைய நோக்கமானது பேசப்பட்டு அது நடைமுறையாக செயல்படுத்தப்பட்டால் அதே பிரச்சனையை தான் நீங்கள் சந்திப்பீர்கள். அதே பிரச்சனையை தான் சந்திப்பீர்கள். And I want to say that நான் உங்களுக்கு சொல்கிறேன். It is not something that we have made Joy Thomas or Jesus. அவே நான் இதை உண்டாக்கவில்லை. இது தேவனுடைய வசனம். GSF உண்டாக்கவில்லை. It's universal. It is for all believers in all ages and all times. எல்லா விசுவாசிகளுக்கும் எல்லா காலத்திலும் எல்லா நேரத்திலும் கொடுக்கப்பட்ட ஒரு காரியம். Amen. இதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். So it's got nothing to do with சபையை குறித்து ஒன்றுமல்ல. It got to do with God's இது தேவனுடைய அழைப்பு உங்கள் மேல் வந்திருக்கிறதை குறிக்கிறது. Yes. And may God help us to settle இந்த பிரச்சனையை நாம் சரி செய்து கொள்ள தேவன் உதவி செய்யட்டும். So it is this call ஆகவே நம்மேல் வந்திருக்கிற தேவ அழைப்பு இது. That's why Paul சொல்கிறார் walk worthy of this call பாத்திரமாய் நடங்கள் என்று சொல்கிறார். We have to walk இந்த அழைப்புக்கு பாத்திரமாய் நடவுங்கள். Yeah, correct. You got it. You know, so we see that this call has come இந்த அழைப்பு உங்கள் மேல் வந்துவிட்டது என்று பார்க்கிறோம். Amen. You cannot நீங்கள் இந்த விலைக்கு வாங்க முடியாது. நீ கரிக சக்தா This call has come upon you. இதை வாங்கினீங்களா?
இதை சம்பாதித்தீர்களா? உங்களை ரட்சித்தார், உங்களை அழைத்தார். According to his own அவருடைய தீர்மானத்தின்படியாக. ஆமென். ஆமென். பை கிரேஸ். இப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? இப்பொழுது பாத்திரமாய் நடவுங்கள். ஆமென். ஆமென். You could not buy this. You could not buy this. It has come upon you as a gift of God. பரிசாக உங்கள் வாழ்வில் வந்தது. So what is required? Don't drag this down into the dust. சுத்தியில் போட வேண்டாம். And say, Lord, here also I can live this life. No, he says. தேவனே, இங்கும் நான் வாழ முடியும் என்று சொல்ல வேண்டாம். You understood, my brother. I smile with you. Remember, walk worth. That's all. ஆகவே பாத்திரமாய் நடங்கள். All you can do is don't drag it down to the dust. Walk worthy of it. High calling. ஆகவே இது ஒரு உன்னத அழைப்பு. ஆகவே இதை நீங்கள் எழுத்து தூசியில் குப்பையில் போட வேண்டாம். அதற்கு பாத்திரமாய் நடவுங்கள். அந்த மண்டலத்தில் நடவுங்கள். அந்த மண்டலத்தில் வாழுங்கள். I will give you the grace. The grace that brought you to this call. அழைத்து வந்ததோ. That call will also help you to walk worthy. உங்களை பாத்திரமாய் நடக்கவும் உதவி செய்யும். Amen. Amen. ஆகவே நடவுங்கள், பாத்திரமாய் நட அங்கு நடவுங்கள். அது உங்கள் வந்துவிட்டது. நான் உனக்கு உதவி செய்வேன். உணர்ந்து கொள்ளுங்கள். As we walk அந்த மண்டலத்தில் நாம் நடக்கும் பொழுது, it's the realm of a government. அது தேவனுடைய அதிகாரத்தின் கீழாக நடக்கிறவருடைய ஜனங்களினுடைய கூட்டம். So I would like to say ஆகவே ஒன்று சொல்லுகிறேன். நாம் எல்லோருக்கும் தெளிவாக சொல்லுகிறேன். The time is running on very fast. There is a certain amount of isolation that we all will feel when we follow. அப்படியாக ஆட்டுக்குட்டியானவரை நாம் பின்பற்றும் பொழுது ஒரு குறிப்பிட்ட அளவு தனிமையை நாம் அனுபவிப்போம். தனிமைப்படுத்துதல் இருக்கும். Isolated. தனியாக இருப்பது. Yes, we will face a certain amount of isolation. நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு குறிப்பிட்ட அளவு தனிமையை அனுபவிப்போம். Now remember, this isolation we can feel among our இந்த தனிமையை நம் குடும்பத்தின் மத்தியிலும் கூட நாம் அனுபவிக்கலாம். Now don't say, you know, we are a big ஆகவே நான் பெரிய குடும்பம் என்று சொல்ல வேண்டாம். நாம் புகழ்பெற்ற குடும்பம் என்று சொல்ல வேண்டாம். It's all going. இவைகள் எல்லாம் தூசியின் பங்காகும். உங்களுக்கு தெரியுமா? Family, குடும்பத்தினுடைய பெயர். நாங்கள் பெரிய ஃபேமிலி. நாங்கள் நன்றாக அறியப்பட்ட குடும்பம். புகழ்பெற்ற குடும்பம். இதெல்லாம் தூசி. Amen. But we find it difficult to. ஆகவே இதை விடுவதற்கு நாம் கடினப்படுகிறோம். And there may be many. ஆகவே நாம் பல குடும்ப அங்கத்தினரை கொண்டிருக்கிறோம். Remember all these things. We can maintain the family tree. நாம் குடும்ப விருட்சத்தை நாம் பாதுகாத்துக் கொள்ள முடியும். Yeah. So sometimes we maintain the family tree by forgetting the tree. நாம் ஜீவ விருட்சத்தை மறந்துவிட்டு பல நேரங்களிலே குடும்ப விருட்சத்தை பாதுகாத்துக் கொள்கிறோம். So you have to choose which tree you want to fit in that family tree or tree or life. ஆகவே நீங்கள் எந்த விருட்சம் உங்களுக்கு வேண்டும் என்று நீங்கள் தீர்மானிக்க வேண்டும். Isolation தனிமை வருகிறது. If we are pressing on in the realm of fullness, listen carefully. This isolation will come. முழு நிறைவின் மண்டலத்தை நீங்கள் அடைய முயற்சிக்கும் பொழுது உணர்ந்து கொள்ளுங்கள், தனிமைப்படுத்துதல் வரும். Yes. So don't waste your time on all the family trees, and at the end you will find the family head. ஆகவே நீங்கள் இந்த குடும்ப விருட்சத்தை குறித்து நீங்கள் அதிகமாக யோசிக்க வேண்டாம். கடைசியாக நீங்கள் இதை யோசித்து பார்த்தால் அந்த குடும்பத்தின் தலைவன் சாத்தானை தான் சந்திப்பீர்கள். We all will find we have நமக்கு ஒரே பிதா இருந்தான். அது father of lies. We have been அவன் பொய்யுக்கு பிதாவாய் இருந்தான். நாம் அங்குதான் வாழ்ந்தோம், பொய்யை சொல்லிக் கொண்டிருந்தோம். So இதுதான் இயேசுவானவர் சொன்னார். We were all in the realm of darkness. அங்க நாம் வாழ்ந்தோம், இருளிலே வாழ்ந்தோம். We lived as his children, telling lies, living lies, everything we did. அவருடைய புத்திரர்களாக நாம் இருந்தோம், பொய்யை சொல்லிக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்தோம். We found இப்பொழுது நாம் பிதாவை அடைந்து இருக்கிறோம். அவர் நம்மை அன்பு செய்கிறார். அவர் நமக்கு தன்னுடைய குமாரனை கொடுத்திருக்கிறார். இந்த அழைப்புக்கு நம்மை கொண்டு வந்திருக்கிறார். இந்த உயர்ந்த அழைப்பு, இந்த பரம அழைப்பு. இப்பொழுது சொல்லுகிறார், பரிசுத்தமாய் நட, பாத்திரமாய் நட. Amen. And we must அதற்காக நமக்கு இருதயம் வேண்டும். See, when we have the heart,
God will bring us. நமக்கு இருதயம் இருக்கும் பொழுது தேவன் அந்த இடத்திற்கு கொண்டு வருவார். So as I said, there is a certain amount of isolation. நான் சொல்லுகிறேன், ஒரு குறிப்பிட்ட அளவு தனிமை இருக்கும். Yes. And this is something that we cannot, you know, ஆகவே இதை நம் வாழ்விலே தவிர்க்க முடியாத ஒன்று. If you are going on, நீங்கள் தேவனோடு கூட முன்னேற விரும்பினால், if you are moving on with the நீங்கள் ஆட்டுக்குட்டியானோடு கூட தொடர்ந்து பிரயாணித்தால், following the lamb whether he அவர் எங்கெல்லாம் செல்கிறாரோ அவரை பின்பற்றினால், yes, உங்களுக்கு தெரியுமா, sometimes you look at சில வேளைகளில் உங்களை சுற்றி பார்க்கும் பொழுது யாருமே இருக்க மாட்டார்கள். That's a reality. நான் அதை பார்த்திருக்கிறேன், இது உண்மைதான். You look around, நீங்க சுற்றி பார்க்கும் பொழுது யாரும் இருக்க மாட்டார்கள். I'm not saying that there would be இல்லை என்று நான் சொல்லவில்லை. அந்த சூழ்நிலையிலே, in that place of you following, you may not, உங்களுடைய இடத்திலே நீங்கள் தேவனை பின்பற்றும் பொழுது யாரும் உங்களை சுற்றி இருக்க மாட்டார்கள். You will be following the lamb in that area and you may find அந்த இடத்திலே ஆட்டுக்குட்டியானவரை நீங்கள் பின்பற்றுகிறாய் இருப்பீர்கள், யாருமே உங்களுக்கு பின்பாக இருக்க இல்லாமல் இருக்கலாம். So this isolation, this loneliness, if I want to put another word, is going to be a reality in everyone who is following the lamb of God. ஆட்டுக்குட்டியானவரை யாரெல்லாம் பின்பற்றுகிறார்களோ, இந்த தனிமைப்படுத்துதல் என்பது ஒரு நிஜமான காரியமாக இருக்கிறது என்பதை சொல்கிறேன். ஆவிக்குரிய தனிமை, இது ஒரு நிஜம்தான். So when you and I feel spiritual loneliness, don't think everybody. ஆகவே நீங்களும் நானும் ஆவிக்குரிய தனிமையை உணரும் பொழுது எல்லோரும் கைவிட்டு விட்டார்கள் என்று நினைக்க வேண்டாம். இன்னும் அநேகர் உண்டு, pretty close, but you are not, உங்களுக்கு அருகாமையில் இருக்கிறார்கள். They are in their own, அவர்கள் பார்க்க முடியாமல் இருக்கலாம். அவர்கள் தங்கள் இடங்களில், they are own in their own realm, in their own places, அவர்கள் தங்கள் இடங்களில், மண்டலங்களிலே ஆட்டுக்குட்டியானவரை பின்பற்றிக் கொண்டுதான் இருக்கிறார்கள். Hallelujah. ஆனால் there are those who follow the lamb, அப்படிப்பட்ட ஜனங்களும் உண்டு, ஆட்டுக்குட்டியானவரை பின்பற்றுகிறவர்கள். We will find this isolation, we will find this spiritual loneliness. ஆகவே ஆவிக்குரிய தனிமையை நாம் அனுபவிப்போம், இது நிஜம்தான். None of God who walk this way have experienced this in their அப்படியாக இந்த அழைப்பிலே வளர்ந்த மனிதர்கள், நடந்த மனிதர்கள் இதை அவர்கள் அனுபவித்தார்கள் தங்கள் வாழ்விலே. Yes, when we are, நாம் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது, if we touch anything of the other realm, நாம் வேண்டுமென்றே அந்த மண்டலத்தை நாம் காரியங்களை தொடும் பொழுது, you know, we realize, உடனடியாக நாம் அதை உணர்கிறோம். We feel that நாம் மரணத்தை தொட்டோம் என்பதை நமக்கு அறிவோம். Nobody needs யாரும் to come and tell us. சொல்ல தேவையில்லை. When we are, நாம் உணர்வுள்ளவர்களாக இருக்கும் பொழுது, when we are given to this realm, தேவனுடைய வசனத்தினுடைய கிரியைக்கு ஒப்புக் கொடுக்கும் பொழுது, we feel we have defiled, நம்மை நாமே நாம் தீட்டுப்படுத்தி விட்டோம் என்று நமக்கு தெரியும். You know, therefore, it doesn't mean, therefore, we need to leave our schools, we leave our colleges, we leave our business, we leave our office. ஆகவே நம்முடைய கல்லூரியை விட்டுவிட வேண்டும், பள்ளிக்கூடத்தை விட்டுவிட வேண்டும், உலகத்தை விட்டு வீட்டில் உட்கார வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. Oh, brother, I'm going to leave my job. ஆகவே சகோதரரே, நான் எச்சுக்கு வருகிறேன், என் வேலையை விட போகிறேன் என்று சொல்ல வேண்டாம். That's not what the word of God says. வேத வசனம் இப்படி சொல்லவில்லை. இதனுடைய அர்த்தம் இதுவல்ல. நாம் எல்லோரும் இருக்கிறோம், நாம் இந்த உலகத்தில் தான் இருக்கிறோம். Now listen to what Paul says. Now it's இப்பொழுது tremendous words in the book of 1 கொரிந்தியர் நிருபத்திலே பவுலானவர் சொல்லுகிறதை பாருங்கள். Yeah, just turn with me and I need to really go faster now. 1 Corinthians 1 கொரிந்தியர் 5 அதிகாரம் and 10 வசனம். Now look at what Paul says, yet not altogether with the fornicators of this world. Let me read verse 9 and 10. In other words, I wrote unto you in an epistle not to company with fornicators, yet not altogether with the fornicators of this world, or with the covetous or extortioners, or with idolaters, for then ye must needs to go out of the world.
உபச்சாரக்காரரோட கலந்திருக்க கூடாது என்று நிருபத்தில் உங்களுக்கு எழுதினேன். ஆனாலும் இவ்வுலகத்தில் உள்ள உபச்சாரக்காரர், பொருளாசைக்காரர், கொள்ளைக்காரர், விக்கிர ஆராதனைக்காரர் இவர்களோடு எவ்வளவும் கலந்திருக்க கூடாது என்று நான் எழுதவில்லை. அப்படியானால் நீங்கள் உலகத்தை விட்டு நீங்கி போக வேண்டியதா இருக்குமே. இது புரியுதா உங்களுக்கு? All right. Now let me just read it from the Amplified. Okay. Now let me read it from the Amplified. He says, I wrote you in my previous letter not to associate closely and habitually with unchaste, impure people. Not meaning, of course, that you must altogether shun the immoral people of this world or the greedy graspers and cheats and thieves or idolaters, since otherwise you would need to get out of the world and human society altogether. Amen. So Paul says you meet cheats and idolaters and adulterers and fornicators in the world. We have to be here. They will be around us. If that is the way, then we have to leave this world and go. அகவே பவுலானவர் சொல்கிறார், அனுதினமும் நீங்கள் ஏமாற்றுகிறவர்களை சந்திக்கிறீர்கள், விக்கிரக ஆராதனைக்காரர், பொருளாசைக்காரர்களை சந்திக்கிறீர்கள். இவர்களை சுற்றி அவர்கள் நம்மை சுற்றி தான் இருக்கிறார்கள். ஆகவே இவர்களை விட்டு நாம் போக முடியாது. அப்படி போனால் நாம் உலகத்தை விட்டு போக வேண்டியதா இருக்கும் என்று பவுல் சொல்கிறார். இது இதனுடைய அர்த்தம் அதுவல்ல. And then he says what he really means is அதற்கப்புறம் அவர் சொல்கிறார், is talking about somebody who is a brother who is a fornicator. ஒரு சகோதரன் என்று சொல்லப்பட்டவன் விபச்சாரக்காரனாக இருந்தால் அவனை விட்டு விலகு என்று சொல்கிறார். Yes. Now what he says that 11 அதிகாரம் வசனம், but now I have written unto you not to keep company if any man that is called a brother be a fornicator or covetous or an idolater or a railer or a drunkard or an extortioner with such an one not to eat. உங்களுக்கு எழுதினேன், எழுதினது என்னவென்றால், சகோதரன் எனப்பட்ட ஒருவன் விபச்சாரக்காரனையாவது, பொருளாசக்காரனையாவது, வெறுக்கிற ஆராதனைக்காரனாவது, உதாசீனாவது, வெறியனாவது, கொள்ளைக்காரனாவது இருந்தால் அவனோடு கலந்திருக்க கூடாது. அப்படிப்பட்டவனோடு கூட புசிக்கவும் கூடாது. So he says don't keep company with a brother who is a fornicator. சொல்லப்பட்டவன் விபச்சாரக்காரனாய் இருந்தால் அவனோடு கடக்காதே என்று சொல்கிறார். Yes. மேலும் சொல்கிறார், இந்த உலகத்திலே in this world எல்லோரும் விபச்சாரக்காரர்கள், சொல்லுகிறார்கள், ஏமாற்றுகிறார்கள், எல்லாம் செய்கிறார்கள். அவர்களிடத்தில் நாம் விலகி போக முடியாது. ஆனால் ஒரு சகோதரர் அவனோட கலக்காதே. ஆகவே நாம் உலகத்தில் தான் இருக்கிறோம். And it's not easy for us, or it's not easy for us to get out of this world. Rather, we cannot go out of this world. அவர் இந்த உலகத்தை விட்டு நாம் இப்படியாக போக முடியாது என்று பவுல் சொல்கிறார். Yes. Now let me just read it from another translation. இன்னொரு மொழியாக்கம். J.B. Phillips translation. J.B. Phillips மொழியாக்கம். But when I said that I wasn't talking about unbelievers who live in sexual sin and or are greedy cheats and thieves and idol worshippers, you can't live in this world without being with people like that. Amen. Amen. You cannot live in this world without people like that. So he says, I'm not saying you go out of the world. அவர்கள் இப்படிப்பட்ட ஜனங்கள் உலகத்தில் தான் இருப்பார்கள். அவர்களை விட்டு போகும் போக வேண்டும் என்று நினைத்துக் கொண்டு உலகத்தை விட்டு நாம் போக முடியாது. So let it be very clear to all of us. ஒரு தெளிவான காரியத்தை சொல்கிறேன். That we are இந்த உலகத்தில் தான் இருக்கிறோம். You know, but we as we progress on in this world. இந்த ஜீவனுடைய மண்டலத்திலே நாம் முன்னேறும் பொழுது, when we move in this realm of தேவனுடைய தீர்மானத்தின் மண்டலத்திலே நாம் நுழையும் பொழுது, we follow the lamb where ஆட்டுக்குட்டியானவர் எங்கே நம்மை எடுத்து செல்கிறாரோ அங்க செல்கிறோம். We need to dust off or shake off all this dust. இந்த பூமிக்குரிய எல்லா தூசிகளையும் நாம் உதறிவிட வேண்டும். இதுதான் முக்கியம். We will experience that isolation and நாம் ஆவிக்குரிய தனிமையை நாம் உணர்வோம். ஆவிக்குரிய தனிமைப்படுத்துதலை நாம் அனுபவிப்போம்.
So this is very important. So the question is that we need to be whether we will be sensitive enough. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அதிக உணர்வுள்ளவர்களாக இருப்போமா? That we would not voluntarily cross வேண்டுமென்றே நாம் வரம்பை மீறி செல்வோமா? Yes. We do not cross over voluntarily or with the norm. நாம் அறிந்து கொண்டே வரம்பை மீறி செய்யக்கூடுமா போவோமா என்பதே கேள்வி. இப்பொழுது இது மிக முக்கியம். Will we cross over our spiritual நம்முடைய ஆவிக்குரிய தொடர்புகளை நாம் வெட்டிவிட்டு போவோமா? Yes. Will we cross over to the other realm and make our choices? அந்த மண்டலத்திலே நாம் சென்று நம்மளுடைய தேர்ந்தெடுப்பை அங்கு நாம் வைப்போமா? Will we cross over to that realm and make our choices in that realm? அந்த மண்டலத்திற்கு சென்று அந்த மண்டலத்திலே நம்முடைய தேர்ந்தெடுப்பை நாம் வைப்போமா? Yes. இப்பொழுது இதுதான் கேள்வி. Now as we know that நாம் இந்த உலகத்தில் தான் இருக்கிறோம் என்று நமக்கு தெரியும். நாம் இந்த உலகத்தில் வாழ்கிறோம். We are working in this office. இந்த உலகத்தின் அலுவலகத்தில் வேலை செய்கிறோம். Secular offices, அலுவலகம், you know, private firms and government firms, அந்த தனியார் அலுவலகம், அரசாங்க உத்தியோகம், and we know that we involve அப்படி பல காரியங்களில் நாம் ஈடுபடுகிறோம். Yes. அங்கு அலுவலகத்தை நாம் ஈடுபடுகிறோம், பல பல காரியங்களில் ஈடுபடுகிறோம். இப்பொழுது கேள்வி என்னவென்றால், are there things ange where we violate, move from one realm and ஒரு மண்டலத்திலிருந்து இன்னொரு மண்டலத்திற்கு வரம்பு மீறி நடக்கிற காரியங்கள் அங்கு நாம் ஈடுபடுகிறோமா? Yes. Can our heart associate with certain things அங்கு நடக்கிற காரியங்களிலே நம்முடைய இதயம் செல்கிறதா? Yes. When certain choices are made, am I crossing this realm and coming அங்க சில முடிவுகள் எடுக்கும் பொழுது இந்த மண்டலத்திலிருந்து நான் அந்த மண்டலத்திற்கு கடந்து செல்கிறேனா? Is my desires and likings crossing over into the other realm? என்னுடைய வாஞ்சைகள் விருப்பங்கள் எல்லாம் வரம்பு மீறி அந்த மண்டலத்திற்கு செல்கிறதா? Now these are very important things for us. ஆகவே நடைமுறையாக இந்த கேள்விகள் எல்லாம் நமக்கு மிக முக்கியமாக இருக்கிறது. And the persuasions are always there. ஆகவே வரம்பு மீறி நடக்க வேண்டும் என்கிற தொடர்ந்த முயற்சி நமக்கு இருக்கிறது. சாத்தானால் தூண்டப்படுகிறோம். You know, saints of God, this is where our struggles and battles are going to be. ஆகவே இந்த இடத்தில் தான் நம்முடைய போராட்டமும் நம்முடைய சவாலும் இருக்கிறது. Those who follow ஆனால் ஆட்டுக்குட்டியானவரை பின்பற்றுகிறவர்கள் will experience இங்க நாம் ஒரு தனிமையை அனுபவிக்க போகிறோம். Will experience a spiritual இங்க ஆவிக்குரிய ஒரு தனிமைப்படுத்தலை அனுபவிக்க போகிறோம். Yes. Remember, everything in that realm when we violate, we cross over and voluntarily get into, it brings death and unholiness. ஆகவே எல்லா காரியங்களும் வரம்பு மீறி அந்த மண்டலத்தில் நாம் சென்று செய்தோம் என்றால் அது மரணத்தை தான் கொண்டு வரும் என்பதை உணருங்கள். So listen, God is not speaking a word. God is not speaking a word. ஆகவே நம்மை தண்டனைக்கு உட்படுத்தக்கூடிய வார்த்தையை தேவன் பேசவில்லை என்பதை உணருங்கள். ஒரு காரியத்தை உணருங்கள். When we touch நாம் இந்த மண்ணுக்குரிய காரியங்களை தொடும் பொழுது, when we touch that அந்த பூமியின் காரியங்களை அங்கு நாம் தொடும் பொழுது, you know, remember, we come under a kind of spiritual now ஒரு ஆவிக்குரிய ஒரு ஒரு சிறைவாசத்தில் வருகிறோம். Arrest. ஒரு கைவிலங்கு போட்டப்பட்ட நிலைமையில் வருகிறோம். Kiravat pakad. Yeah. Something that is arresting and holding. உங்களை ஒரு காரியம் வந்து உங்கள் கைகளை கைவிலங்கு போடுகிறது. Yes. இது உண்மை இல்லையா?
How often we experience that. Our momentum, our moving நம்மளுடைய இயக்கம் நிறுத்தப்பட்டு போகிறது. We find we have lost our நாம் நம்முடைய இயக்கத்தை இழந்து போய்விட்டோம் என்று நாம் உணர்கிறோம். That progression is somehow அந்த முன்னேற்றம் எப்படியோ நின்று போய்விட்டது. We have lost that little spiritual power நாம் அனுபவித்த அந்த ஆவிக்குரிய வல்லமையை இழந்து விட்டோம். We felt that ascendancy அந்த முன்னேறி ஏறுகிறதான காரியம் நின்று போய்விட்டது என்பதை நாம் உணர்கிறோம். Yes, we have lost நாம் இழந்து போய்விட்டோம். Our position நாம் கொண்டிருந்த நிலைப்பாட்டை இழந்து விட்டோம். Yes, it may be sometimes in and through that little joy we have ஒருவேளை நாம் கொண்டிருந்த அந்த சந்தோஷம் போய்விட்டிருக்கலாம். அந்த சந்தோஷம் மன மகிழ்ச்சி அது போய்விட்டிருந்திருக்கலாம். நாம் கொண்டிருந்த சமாதானம் அதுவும் போய்விட்டது. இதை அனுபவித்திருக்கிறீர்களா? அந்த சிறிய இலைப்பாறுதல், அந்த சிறிய சந்தோஷம் போய்விட்டது. ஏனென்றால் அடுத்த மண்டலம் read a verse and I think the time is almost up there and I'll turn us to the book of Haggai. ஆகாய் எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் செவ்வாய்க்கிழமை நான் இதை வாசித்தேன். The book of Haggai and the chapter 2 இரண்டாம் அதிகாரம் like to read we'll not read in hindi for saving time read from verses 11 to verse 13 in that day shall thou not be ashamed for all thy doings okay sorry I've taken a wrong scripture I'll read from verses 12 to 14 sorry I stand corrected Haggai chapter 2 verse 12 to 14 if one bear holy flesh in the skirt of his garment and with his skirt do touch bread or pottage or wine or oil or any mead shall it be holy and the priest answered and said no then said Haggai If one that is unclean by a dead body touch any of this, shall it be unclean? And the priest answered and said, It shall be unclean. Then answered Haggai and said, So is this people, and so is this nation before me, saith the Lord, and so is every work of their hands. And that which they offer there is unclean. I would like to read from The Living Bible. Living Bible மொழியாக்கம். If one of you is carrying a holy sacrifice in his robes and happens to brush against some bread or wine or meat, will it too become holy? No, the priest replied. Holiness does not pass to other things that way. Amen. Amen. This time. இந்த வெளியாக்கம் தெளிவாக சொல்கிறது. It is a man is carrying some holy things. ஒரு மனிதன் பஸ்திரத்திலே பரிசுத்த மாம்சத்தை கொண்டு போகையில்
and he robed touches something. ஒரு அப்பத்தை ஆகிலும் சாதத்தை ஆகிலும் தொட்டால் You know, the prophet asked, will that become holy? அது பரிசுத்தமாகுமா? எல்லா ஆசாரியரும் சொன்னார்கள் ஆகாது என்று. Holiness does not pass to other things that way. இந்த வழியிலே பரிசுத்த காரியங்கள் பரிசுத்த மற்ற காரியத்தை பரிசுத்தமாக்காது என்று சொல்கிறார்கள். அந்த வழியிலே. That way. தொழுவதன் மூலமாக. Holiness cannot pass on holiness to another. அப்படியே பரிசுத்தமான காரியங்கள் இன்னொரு Listen very carefully. In a holiness cannot pass on holiness to other things அப்படியே பரிசுத்தமான காரியங்கள் பரிசுத்தம் இல்லாத காரியத்திற்கு That way it cannot pass on. அது கடத்தப்படாது. Verse 13 very important. Then Haggai asked if someone touches a dead person and so becomes ceremonially impure and then brushes against something does it become contaminated and the priest answered yes பிணத்தால் தீட்டப்பட்டவன் அவைகளில் எதையாகிலும் தொட்டால் அது தீட்டப்படுமோ என்று ஆகாய் பின்னும் கேட்டான் அதற்கு ஆசாரியர்கள் பிரதியுத்தரமாக தீட்டப்படும் என்றார்கள் ஆமாம் என்றார்கள் இது மிக முக்கியமான The holy things touching unholy things they do not become பரிசுத்த காரியங்கள் பரிசுத்தம் இல்லாத காரியங்களை தொடும் பொழுது அது பரிசுத்தம் ஆகாது But unholy things touching holy things makes it unholy பரிசுத்தம் இல்லாத காரியம் பரிசுத்தமான காரியங்களை தொடும் பொழுது அது பரிசுத்தமற்றதாகும் Amen Please தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் இதை புரிந்து கொள்ளுங்கள் தேவனோடு கூட நாம் தர்க்க விவாதம் செய்ய வேண்டாம் Let's not argue தேவனுடைய ஞானத்தோடு கூட தர்க்கிக்க வேண்டாம் Wisdom argue with தேவ ஞானத்தோடு கூட தர்க்கிக்க வேண்டாம் இதை புரிந்து கொள்ளுங்கள் Hath not God made the wisdom of this world இந்த உலகத்தின் ஞானத்தை தேவன் பைத்தியமாக்கவில்லையா எவ்வளவு இது முக்கியமாக இருக்கிறது unholiness holiness touching unholy things can never make it holy பரிசுத்தமான காரியங்கள் பரிசுத்தம் இல்லாதவைகளை தொடும் பொழுது அது அதை பரிசுத்தமாக்காது ஆனால் பரிசுத்தம் இல்லாதவைகள் touching holy things can make it பரிசுத்தம் இல்லாதவைகள் பரிசுத்தமான காரியங்களை தொடும் பொழுது அது அதை பரிசுத்தம் இல்லாதவையாக்கும் important principle for all of us ஆகையால் என்ன பரிசுத்தம் இல்லாத காரியங்கள் பரிசுத்தமான காரியங்களே பரிசுத்தம் இல்லாமல் ஆக்கும் பரிசுத்தம் உள்ள காரியங்கள் பரிசுத்தம் இல்லாத காரியங்களை தொடும் பொழுது பரிசுத்தமாக்காது நான் நேரத்தை விரைவும் செய்யாமல் நிறைவு செய்ய வேண்டும் Let me just read verse 14 வசனம் இந்த வார்த்தையின் வெளிச்சத்திலே Yes Haggai then made his meaning clear ஆகாய் இப்பொழுது தெளிவாக சொல்கிறார் You people he said speaking for the Lord were contaminating your sacrifices by living with selfish attitudes and evil hearts அப்படியே இந்த ஜனங்களும் இந்த ஜாதியாரும் என் சமூகத்தில் இருக்கிறார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார் okay brother and not only your sacrifices அவருடைய but everything else you did அவருடைய கைகளின் as a service எல்லா கிரியைகளும் அப்படியே இருக்கிறது அவர்கள் அங்கே கொண்டு வந்து படைக்கிறதும் தீட்டுப்படுகிறது were contaminated உங்களுடைய படைத்தலை நீங்கள் தீட்டுப்படுத்துகிறீர்கள் by living with நீங்கள் சுயநலத்தோடு கூட வாழ்வதினால் ஒரு தீங்கான இதயத்தோடு கொண்டிருப்பதினால் not only your hearts but everything else that you did as உங்களுடைய இதயம் மட்டுமல்ல உங்களுடைய இதயம் மட்டுமல்ல உங்கள் கிரியைகளும் everything else நீங்க செய்கிற எல்லா கிரியைகளும் தீட்டப்பட்டிருக்கிறது தீட்டப்பட்டிருக்கிறது ஆமென் எப்படி how சுயம் self
சுயம் வந்து விட்டதால் எல்லா காரியத்தையும் மாசுபடுத்துகிறது. நீங்கள் மனப்பாங்கோடு வாழ்வதனால் எல்லாவற்றையும் மாசுபடுத்துகிறீர்கள். சுயத்தின் மூலமாக தீட்டுப்படுகிறது. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, நான் நிறைவு செய்ய போகிறேன். நாம் மற்ற மண்டலத்தை தொடும் பொழுது அது மரணத்தின் மண்டலமாகும். It's a realm of அது தூசியின் மண்டலமாகும். It's a அது இருட்டின் மண்டலமாகும். It's அது அக்கிரமத்தின் மண்டலமாகும். It's my prayer that God ஆகவே நாம் எல்லோருக்கும் தேவன் உதவி செய்ய நான் ஜெபிக்கிறேன். Yes. So may God help all of us to be sensitive. ஆகவே இந்த அழைப்பிற்கு நாம் உணர்வுள்ளவர்களாக இருக்க தேவன் நமக்கு உதவி செய்யட்டும். Let's be really awakened to this. இந்த பரம அழைப்பிற்கு நாம் விழிப்புள்ளவர்களாக காணப்படுவோம். Awake, awake. எழும்பு, எழும்பு. எழும்பு, எழும்பு. ஓ சீயோன் குமாரத்திகளே, let's realize he has called us with அவர் நம்மை பரம அழைப்பினால் அழைத்திருக்கிறார் என்பதை உணருங்கள். ஆகவே பாத்திரமாய் நடவுங்கள். ஆமென். இதை நீங்கள் வாங்க முடியவில்லை. All that is appealing to us. தேவன் சொல்கிறது எல்லாம் ஒன்றுதான், பாத்திரமாய் நடங்கள். Come out of this earthly. இந்த பூமிக்குரிய மண்ணுக்குரிய காரியங்களிலிருந்து மேலே வாருங்கள். ஆமென். நாம் எல்லோருக்கும் தேவன் உதவி செய்யட்டும். நாம் எல்லோருக்கும் தேவன் உதவி செய்யட்டும். Holy things touching unholy will not make it holy. It doesn't. பரிசுத்தம் உள்ளவைகள் பரிசுத்தம் இல்லாதவைகளை தொடும் பொழுது பரிசுத்தமாக்காது. அந்த வழியில் அப்படி நடக்காது. ஆனால் பரிசுத்தம் இல்லாதவைகள் பரிசுத்தம் இல்லாதவைகள் பரிசுத்தம் உள்ளவைகளை பரிசுத்தம் இல்லாதவைகளாகும். May God save us. May God help us to live with great sensitivity and with great caution. ஆகவே இந்த நாட்களிலே மிகப்பெரிய எச்சரிக்கை உணர்வுகளுடன் இருக்க நாம் தேவன் நமக்கு உதவி செய்யட்டும். Hallelujah. Hallelujah. அவருடைய பிரசன்னத்திலிருந்து காணப்படுவோமா? Thank you Jesus. Hallelujah. Thank you Jesus. Hallelujah Lord Jesus. Hallelujah, Lord Jesus. Glory to God. We have heard once again the heart's desire of God. Hallelujah, Jesus. Hallelujah. He is holding his holy garments for his church. Yes. He is just standing there with outstretched arms saying, put on your strength. Yes. Hallelujah. Hallelujah. We can see the great love of God for his church, for you and for me. Hallelujah. Let us arise, brothers and sisters. We have heard his mind. God has revealed his heart to us. Thank you, Lord. Thank you, Lord. Let's just spend a few moments. Just a few moments. And those things that God has spoken, let's just bring before the Lord. And let us respond to God. Hallelujah, Lord. Thank you, Jesus. Follow
the Lamb. Hallelujah. Thank you, Jesus. In this world. Hallelujah. So many things we heard today. Thank you, Lord Jesus. Hallelujah. Thank you, Jesus. Korabakasha katala ramakas. Blessed be thy name, Lord Jesus. Korabakasha katala. May the Lord watch over our confession, our decision, and our prayer this afternoon. Thank you, Lord Jesus. God's favor has come over your life. Shall we all pray to the Lord? In that realm that God has spoken to you and convicted, bring it before God and let's just make an expression. Hallelujah, Lord Jesus. Oh God. Oh, here I am, Lord Jesus. Yes, oh God, I bring, oh God. Lord, help me. Help me, oh God. Oh, God of mercy. God of mercy, oh God. Help me, Lord. Thank you, Jesus. Oh, God. Thank you, Lord. Thank you, Jesus. Heavenly Father, we thank you for thy word, oh God. Thank you for your presence in the midst of your people. What can we say unto you, Lord? For your love is visiting us, Lord. The hour of your favor for your church is come, O God. You are holding your holy garments for your church. You are standing with an outstretched arm, Lord, offering your strength unto your people. Calling her to be awake. And to her eyes. And sit on the throne of God. Father, we thank you for your love that's come to us once again this morning. Your word that has come to us, O God. Persuading us, O God, to move on in that realm, O God. Hallelujah, Lord Jesus. Yes, O God, to move in the realm of your purpose, your life, your salvation, O God. To come out of the things which are under the curse and the power of the prince of the power of the air. Lord Jesus, O God, help us, Lord. We bring our lives to thee once again, Lord Jesus. Yes, O God. Help us, O God, that voluntarily we will never come out of the realm of life, O God. Help us, Father, to be cautious, to be sensitive. Lord Jesus. Oh, we have seen in our own lives. We have learned the hard way, Lord Jesus. Others may, but we cannot, Lord. We cannot, Lord Jesus. Help my brothers. Help my sisters. Help me, Lord. Help all of us to be followers of the Lamb, O God. O God, help us. Where we will experience the limitations. We'll experience
experience that isolation, oh God. We will experience that spiritual loneliness, oh God. But the Lamb goes before us. And the followers are there, oh God, surely. I'm not the only one, but there are others. Despite the loneliness, the comforting thing is, Lord, that there are others going after you too, Lord. Oh, Ramakayasakatilaramakiyasai. Help me, Father, therefore, to remain focused in my life. Help my brothers and sisters, God. Help us, Lord. Thank you, Jesus. Help me, Father. I bring my life to Thee, O God. We bring our lives as Your people even today unto Thee, Father. O God of glory, You call us to share that very glory, Lord Jesus, through Jesus Christ, Your Son. O God, hallelujah, Lord. One day You will bring this earth out of the curse. Lord, the whole creation groaning will be liberated through a people who shall be fully liberated, O God. They will become an instrument in Your hand to liberate this universe, O God. What a calling, Lord. We cannot earn this, but we can only live worthy of this, Lord. So help us to know it, Lord Jesus. We bring our lives to Thee, Lord. Help us. We bring our lives to Thee, Father. Help us. Lord, we thank You for Your word. Holy things touching unholy things can never pass on holiness to those unholy things. But unholy things touching the holy things can make it unholy. Father, help us. We bring our lives, our choices, our decisions, our likes, our dislikes, all these things may not be in that realm, O God, of the world, Father. But all of them may be in the realm of the kingdom of Your dear Son. Help us, Father. We bring our lives to Thee. We thank You for the table that is set before us. The remembrance of the death and the suffering death and the resurrection of Jesus Christ, Your Son. Lord, help us to draw nigh to this table with these deep convictions wrought by Thy Holy Spirit, and every decision that we have come to or derived, Lord, in and through the ministration of Thy word. Lord, we come to Thee with those confessions and decisions. Lord, seal them by the power of Your blood. And bless this table, O God, as we remember Your suffering, Your death, and Your resurrection. Lord, Your victories may be our victories. Your sufferings will be our sufferings. That we will truly follow the Lamb wherever He would go. Lord, for we know the destiny of the Lamb. Hallelujah. We know the destiny of the Lamb. Hallelujah. Yes. And we thank You for that invitation to sit with You in Your throne. Hallelujah. Lord, we give You the glory, we give You the praise. Bless this table. Minister to us. Oh God, minister Your life to us. Minister Your strength to us. Minister that mind of Christ into us, Lord. Thank You, Jesus.
that mind to suffer in the flesh. Yes, Lord. A mind to overcome the world as you overcame. Grant that, O God. It's our humble prayer. We pray not in unbelief. We do not pray a religious prayer, but we pray in hope and faith in the Son of God, that the Father will answer us because we ask in His name. Thank you, Father. Thank you, Lord. In Jesus' most precious and matchless name we pray. Amen. I request all our brothers who are